அவருடைய அன்பு என் வாழ்த்துக்கள். இந்த முழுரவு ஜபத்தில் பங்கு பெறுவது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எனக்கு ஆசிர்வாதம். ஆரம்ப நேரத்திலேயே பாஸ்டர் அவர்கள் ஜபத்திலே நம்முடைய தனிப்பட்ட எழுப்புதலுக்காக ஜபித்த போதே அந்த அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். பாஸ்டர் நடத்தின ஒரு நியூ அனாயிண்டிங் எத்தனை பேர் உணர்ந்தீங்க? இந்த முழுரவு ஜபம், அதாவது சிட்டி ரிவைவல் ஆல் நைட் ப்ரேயர், சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்கான இந்த முழுரவு ஜபம், முதலாவது ஜெபிக்க வருகிற நம்மை தேவன் எழுப்புதல் அடைய வைக்கிறார். நமக்குள்ளதான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கணும். நம்முடைய அனல் குறைந்து விடாதபடி இருப்பதற்கு தான் ஒவ்வொரு மாதமும் கத்தர் அழைத்து வந்து அனல் மூட்டி எழுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். ஒன்று. ரெண்டாவது, நம் மூலமாக அந்த எழுப்புதல் சென்னை பட்டணத்தில் உண்டாகணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், திட்டம். நம் மூலமாக இந்த எழுப்புதல் இந்த பட்டணத்தில் உண்டாக வேண்டும். அதற்காக தேவன் கூட்டி சேர்த்து ஜெபிக்க வைக்கிறார். இதில் இந்த நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் நான் வந்து அங்கமாக இருக்கிறேன். இங்கே தான் என்னுடைய மெம்பர்ஷிப், இந்த சபை தான் என்னுடைய சபை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க. மற்ற சபையிலிருந்து இந்த முழுரவு ஜெபத்திற்காய் வரக்கூடிய பாஸ்டர்ஸ், விசுவாசிகள், இயேசுவை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு நன்றி. அது மாதிரி நான் வந்து நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு ஆல் நைட் ப்ரேயருக்கு வருகிறேன். ஆனால் நான் வேறொரு சபையில் அங்கமாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் ஆராதனைக்கு போவேன். அப்படி சொல்லக்கூடியங்க கை வைத்துங்க, நல்ல வைத்து காண்பீங்க. நிறைய பேர் இருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது ஒரு சபை விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிற ஜபம் அல்ல. ஏன் இதை ஆசீர்வதிக்கிறார் என்றால், இந்த பட்டணத்தில் உள்ள பல சபைகளை சார்ந்த விசுவாசிகள் ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறதுனால தான் பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறாரு. அல்லேலூயா. அதை விளங்கி கொள்ள வேண்டும். கடைசி கால எழுப்புதல்ல நம்ம எல்லாரும் வெவ்வேறு சபைகள் இருந்தாலும், வெவ்வேறு சபையில் அங்கமாயிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற்றாலும், எழுப்புதல் என்று வரும்போது ஒரு மனமாய் கூடி வர வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சர்ச்சைக்கு தான் போகணும், இங்கே நல்லா இருக்குது, அதனால் இங்கே வந்துட்டேன்னா உங்கள் பாஸ்டர் மோகன் மேலே கோபம் கொண்டு எழும்பிடுவாங்க. அது பாஸ்டரும் விரும்ப மாட்டாங்க. உங்கள் சபைக்கு போங்க. ஆமாம், அந்த பிரச்சனை உங்கள் சபைக்கு போங்க, அவங்கவுங்க சபைக்கு ஆராதனைக்கு போங்க. அல்லேலூயா. ஆனால் எழுப்புதலுக்காக ஜெபிக்க நம்ம கூடி வர வேண்டும். சரி, இதில் பாஸ்டர்ஸாக நான் இருக்கிறேன், ஒரு சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன், அப்படி முழு நேரமாக ஒரு சபைக்கு பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்கிறேன் சென்னையில், அப்படி சொல்லக்கூடியவங்க இந்த கை வைத்துங்க. பாஸ்டர்ஸ் இங்கே இருக்கீங்களா? வேறு எங்கே இருக்கு? இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, இங்கே இருக்கிறாங்க. சரி, பார்த்தீங்களா, நிறைய சபை பாஸ்டர்ஸ் மேலே இருக்கீங்களா? மேலே பால்கனியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? இவ்வளோ பாஸ்டர்ஸு, பல சபைகள், அவங்கவுங்களுக்கு சபை உண்டு, அவங்கவுங்களுக்கு தரிசனம் உண்டு, அவங்கவுங்களுக்குன்னு ஊழியங்கள் உண்டு. ஆனால் எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம்? சென்னை பட்டணத்தில் எழுப்புதல் வர வேண்டும். அதற்கு நம்ம சபை பாகுபாடுகளை மறந்து கிறிஸ்துக்கள் நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்று இணைந்து ஜெபிக்கும் போது பரலோகம் அதை கனப்படுத்துகிறாரு. அதுதான் இந்த ஜபத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்த ஜபம் தேவனுக்கு பிரியமாயிருக்க காரணம் அதுதான். அப்போ சென்னை பட்டணத்தில் ஒரு சீக்கிரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் இத்தனை பாஸ்டர்மார்கள், இத்தனை சபையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை தேவன் நம்மை ஒன்றிணைத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அதனால் எழுப்புதல் சமீபித்து விட்டது, உள்ளங்கிழவு மேகம் எழும்பி விட்டது, அதை எங்கும் பார்க்க முடிகிறது. நம்ம வந்து சோர்ந்து போய்விடக்கூடாது, நம்முடைய கண்களால் எழுப்புதலை பார்க்க போகிறோம். அதனால் வெகு சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் இந்திய அளவில் உண்டாக போகிறது. சென்னை தான் வந்து இந்த கடைசி காலத்திற்கு இந்தியாவினுடைய எருசலேம். எப்படி எருசலேமில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் பரவினதோ, தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவர் கோதுமை மணியாய் விழுந்த இடம் சென்னை. அப்போ இங்கிருந்து ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் வெடித்து கிளம்பி இந்தியா முழுவதிலும் பரவி உலகமெல்லாம் பரவ போகிறது.
அதுக்கு தான் ஜெபிக்க நம்ம எல்லாம் கர்த்தர் ஒன்று கூட்டி இருக்கிறார். இது எப்பொழுதும் மனதிலே நம்ம ஆழமாய் பதித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற ஜெபிக்கிற காரியங்களை உடைய தனி ஜபங்களிலே ஜெபித்து நீங்கள் பழக வேண்டும், அதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். ஆவில நிரம்பி அந்நிய பாசையில் ஜெபிப்பது, நம்முடைய தனிப்பட்ட எழுப்புதல், குடும்ப எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணுவது, இதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நம்ம ஜெபித்து நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ரெண்டு காரியத்திற்கு ஜெபித்த பிறகு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வேத வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம், பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 10:1 சகரியா 10:1 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு சில ரெண்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கவனிங்க. நம்ம வந்து வழக்கமாக இந்த முழு ஜபத்துக்கு வரும்போது ஜூன் மாதம் மே மாதம் வரும்போது எப்படி இருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்குது? மே மாதம் ஜூன் மாதம்னா கையை வச்சாவது இப்படி வீசிக்கிட்டே இருப்போம்ல, ஆனால் இப்போ எப்படி இருக்குது? ப்ளஸ் அந்த குழு குழுன்னு இருக்குது இல்லை, ப்ளஸ் அந்த எதனால் மழை பெய்ததுனால கிளைமேட் சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றம் சிட்டி முழுவதில் நமக்கே தெரியுதுல்ல. இது இப்போ மழை பெஞ்ச உடனே ப்ளஸ் என்றா மனசுக்கு சந்தோஷமாக குழு குழுன்னு இருக்குது, ஒரு மாற்றம். மழை வந்து ஒரு அட்மாஸ்ஃபியரை மாற்றுகிறது, சூழ்நிலையை மாற்றுகிறது இல்லை. ஆவியின் மழை பொழிந்தால்தான் இந்த ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இப்போ சாத்தான் நிறைய காரியத்தை பட்டணத்தில் செய்கிறான். ஒரு பக்கம் மதுபானம் குடிக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் போதை வசதிகளை பயன்படுத்துகிறவர்கள், இன்னொரு பக்கம் விபச்சாரம் வேசித்தன காரியங்கள், ஒரு பக்கம் லஞ்சம் ஊழல், அந்த பண ஆசையினால் உண்டாகிற தீமைகள், இது மாதிரி பலவிதமான காரியத்தினால பட்டணத்தை அவன் பாழாக்கி கொண்டிருக்கிறான். மக்களை அடிமைப்படுத்தி சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்க விடாதபடி தவறான நம்பிக்கைகளுக்குள்ளே அடிமைப்படுத்துகிறான், பாவத்துக்குள்ளே அடிமைப்படுத்துகிறான். இந்த மாதிரி பலவிதமான காரியத்தை செய்து ஆவிக்குரிய உலகத்திலே பல தீமையான காரியங்கள், இருளின் கிரியைகள் நடைபெறுகிறது. இது மாறணும். இந்த ஆவிக்குரிய அந்த கிளைமேட்டை சேஞ்ச் ஆக வேண்டுமானால் மழை பெய்யணும். அதுதான் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது ஆண்டவர் மழையை கட்டளையிடுவார். இந்த பின்மாறி காலத்து மழை, அப்போ முன்மாறி காலத்தில் ஒரு மழை பெய்திருக்க வேண்டும். அது என்ன மழை? அது பெந்தகோஸ்தே நாளில் பெய்த ஆவியின் மழை. ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு உலகம் முழுதும் 1st century எழுப்புதல். இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஆவியின் மழை ஊற்றப்பட போகிறது. இது கடைசி கால எழுப்புதலுக்கான ஆவியின் மழை. எழுப்புதல் என்பது ரொம்ப சிம்பிள், ஆவியானவர் ஊற்றப்படுவது. இந்த அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். ஆவியானவர் தான் எழுப்புதல் உண்டாக்க முடியும். அதனால் என்ன நடக்கும்? ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஆவிக்குரிய கிளைமேட் சேஞ்ச் ஆகும். சத்துருடைய கிரியைகள் முடக்கப்படும், பிசாசனுடைய தந்திரங்கள் அழிக்கப்படும், ஜனத்தை வஞ்சிக்கிற ஆவியனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு மக்களுக்குள்ளே விழிப்புணர்வு உண்டாகி மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. அந்த ஆவியானவர் ஊற்றப்படுதலின் மூலம் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவது. தட் இஸ் ரிவைவல். ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரே நாளில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இயேசு ஊழியம் செய்த போது ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா யோசிங்க? இல்லை. ஒரே நாள் 5000 பேர் இயேசு பிரசங்கம் பண்ணார், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு இருக்கா? 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க, அற்புதங்கள் நடந்தது. அது வந்து எழுப்புதலுக்கான ஆயத்த ஊழியத்தை இயேசு செய்து முடித்தார். ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வரணும், இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆயத்த வேலைகளை எல்லாம் இயேசு 3.5 வருஷ ஊழியத்தில் செய்து முடித்தார். ஜபம், சுவிசேஷம், சுவிசேஷம் போகாத கிராமங்கள். அதனால தான் இயேசு கிராமந்தோறும் நடந்தார், பட்டணந்தோறும் நடந்தார். நான் யோசித்து பார்த்த ஒரு நாளில் இயேசு ஒரு மலையில் ஏறி உட்காந்தா 1000கணக்கான பேர் வந்துட்டாங்க. 3 நாளாக உட்காந்து பிரசங்கம் கேட்குறாங்க. அப்போ இயேசு எதுக்கு கிராம கிராமம் நடக்கணும்? ஒரே இடத்துல உட்காந்துட்டா இயேசு இந்த இடத்துல இருக்கிறாருப்பா, யார் யார் சுகம் பெறணும், அற்புதம் பெறணும், வாங்கன்னு எல்லோரும் வந்திருப்பாங்கல்ல. இயேசு எதுக்கு கிராமம் கிராமம் பட்டணம்னா ஏறி இறங்கி நடந்து இயேசு கிறிஸ்து அந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் அவர் நடந்த தூரத்தை
ஒரு வேத அறிஞர்கள் கணக்கிட்டு எழுதியிருக்கிறாங்க, உலகத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு எவ்வளவு கிலோமீட்டரோ அவ்வளோ தூரம் இயேசு நடந்திருக்கிறாராம். அப்போ ஏன் அவர் நடக்கணும்? கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும். ஏன்னா இயேசுக்கு தெரியும், ஆவியானவர் வந்து எழுப்புதல் உண்டாகணுமானா ஒரு கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன். அதுக்கு தான் நம்ம ஜப நடை நடக்கிறோம். இயேசு போன கிராமங்கள் எல்லாம் அவர் போய் கிராமங்கள் பட்டணங்கள் அவர் கால் மிதித்து அங்கத்துக்கு அந்த கிராமத்துக்கு எல்லாம் அவர் ஜெபித்தார். அதிகாலை எழும்பி இன்றைக்கி என்னென்ன கிராமத்துக்கு பிதா போ சொல்கிறார், அந்த கிராமத்துக்கு ஜெபித்தார், பட்டணத்துக்கு ஜெபித்தார், அங்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவித்தார். ஜபம் சுவிசேஷம் இந்த ரெண்டு செய்து முடிக்கப்படும் போதுதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு மகிமையான எழுப்புதல் உண்டாக முடியும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை இதை வற்புறுத்துகிறார், ஜெபம் பண்ணுங்க, ப்ரேயர் வாக் போங்க, நடந்து போங்க, கிராமங்களுக்குள்ளே போங்க, சுவிசேஷம் அறிவிங்க. இந்த ரெண்டு செய்யப்படணும். இயேசு அதை செய்து தான், அதனால தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ரெண்டாவது அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒன்பதாம் அதிகாரத்திற்குள்ளே தேசம் முழுவதும் சபை வந்து விட்டது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். காரணம் அது. அப்போ பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட்டு இங்கே பட்டணத்தில் முதல்ல சென்னை பட்டணம் மாறணும். இங்கே ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்து கிளம்பணும். ஆவிக்குரிய கிளைமேட் சேஞ்ச் ஆகணும். இருளின் ஆதிக்கங்கள் அழியணும். பில்லிசுனிய வல்லமைகள், மந்திர வல்லமைகள், சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படணும். வாலிபர்களை வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் முடக்கப்பட வேண்டும். தவறான கலாச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட வேண்டும். அது மாற்ற வரணுமான ஒரே வழி ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அந்த எல்லாரும் வலதுகரம் வைத்தங்க. ஆண்டவரே, பின்மாறி காலத்து மழை சென்னை பட்டணத்தில் ஊற்றப்படணும். எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், மழையை கட்டளையிடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆவியின் மழை ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் மழை சென்னை பட்டணத்தில் ஊற்றப்பட வேண்டும். பின்மாறி காலத்து மழை சென்னை பட்டணத்தில் பொழிந்தருளப்பட வேண்டும். என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, என் ஆவியை அனுப்புவேன் என்று சொன்னீரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. சென்னை பட்டணம் முழுவதிலும் ஆவியானவர் எல்லார் மேல ஊற்றப்படுவாராக. சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரிகள் மேல ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஆவியானவருடைய மழை பொழிவராக. ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவாராக. தேவனே, வாக்குத்தத்தை நிறைவேறுவராக. கடைசி காலத்துக்கான வாக்குத்தத்தை நிறைவேறுவராக. உம்முடைய வசனம் நிறைவேறுவராக. ஆவியின் மழை ஊற்றப்படுவராக. சென்னை பட்டணம் முழுவதிலும் ஆவியானவர் அக்னியாக இறங்குவீராக. ஆவியானவர் வெள்ளமாய் ஊற்றப்படுவாராக. பிதாவே, ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஆவியை ஊற்றுங்க. பின்மாறு காலத்து மழையை கட்டளையிடுவேன் சொன்னீங்களே, ஆவியின் மழையை கட்டளையிடுங்க. பின்மாறு காலத்து மழையை கட்டளையிடுங்க. இங்க சென்னை பட்டணத்தில் ஆவியின் மழை ஊற்றப்படட்டும், பொழிந்தருளப்படட்டும். ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, அக்னியாக இறங்குவாராக. இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும்படியாய், சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் முடக்கப்படும்படியாய், வஞ்சிக்கிற ஆவியனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், இரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. தேவனே, ஒரு பெந்தேகோஸ்தே நாள் சென்னை பட்டணத்திற்கு வேண்டும். ஆவியானவருடைய ஊற்றப்படுதல் வேண்டும். ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, அக்னியாய் ஊற்றப்படுவீராக. ஆவியானவர் பொழிந்தருளப்படுவீராக. பின்மாறு காலத்து மழைக்காக வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக. நீ சொன்னதை செய்கிற தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அந்த ஆவியின் மழை பொழியட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, வயோதிபர்கள் மேல, ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரிகள் மேல, எல்லார் மேல ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவி ஊற்றப்படுவதாக. ஆவியின் மழை பலமாய் பொழிவதாக, அக்னி இறங்குவதாக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கண்களால் அந்த மழையை பார்க்க போகிறோம்.
பெருவெள்ளமாய் ஆவியானவர் இறங்க போகிறீர், பெருவெள்ளமாய் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறீர். பட்டணத்தை மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர் ஊற்றப்பட போகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்படியே இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க அடிக்கடி பேசும்போதெல்லாம் நம் தேசம், தேசத்தில் இருக்கிற மக்கள், எத்தனை மாவட்டம் தாலுக்காக்கள் இன்னும் சந்திக்கப்படாத மக்கள், அந்த தரிசனம் இருக்கணும். அவங்க தான் உண்மையான விசுவாசிகள். இயேசுவை அறிந்திருந்தால் இயேசுவின் இருதயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சபையில் 100,000 பேர் ஆராதனைக்கு கூடி வந்திருந்தாலும் இயேசுதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போக மாட்டார். அவருடைய இருதயம் என்ன சொல்லுன்னா, தொழுவத்தில் இல்லாத இன்னும் அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வரணுமே. இதுதான் இயேசுடைய இருதயம். அதனால் இந்த நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு எனக்கு ஒரு ஆசை, இந்த சர்ச்சு கட்டி பிரதிஷ்டை பண்ணுறக்குள்ளே 100,000 ஆத்தமாக வந்துடணும். இந்த சபையில் 100,000 பேர் அங்கமாக இருக்கணும். மற்ற சபையில் இருக்கிற யாரும் வரப்படாது. நிறைய இந்துக்கள் இருக்காங்க, ஆண்டவர் அறி அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த தொழுவத்துக்குள்ளே வரணும். சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணுறதுக்குள்ளே 100,000 வந்துடணும். பிரதிஷ்டை பண்ணி 1 வருஷத்துக்குள்ளே 10,000 வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. தென்கொரியாவில் டாக்டர் பாலியங்கச்சே சர்ச்சில் வந்தாங்க, பல வருஷமாச்சு. அது வந்து எழுப்புதலுக்கான ஒரு ஆயத்த காலம். இப்போ எழுப்புதலின் காலம், இனி எல்லாம் வேக வேகமாக நடக்கும். அந்த அதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவரே இது போதாது, இன்னும் எவ்வளோ ஆத்மா தொழுவத்தில் இல்லாமல் இருக்கு, அவங்கெல்லாம் வரணுமே, அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரணுமே, அவங்கெல்லாம் தொழுதுகளை வரணுமே, இந்த இயக்கம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி அந்த பாரம் தான் பாஸ்டருக்குள்ள, எப்போ பேசினாலும் இன்னும் சந்திக்கப்படாத கூட்டம், உலகம் முழுவதும் நீ சந்திக்கப்படாத ஒரு பெரும் கூட்டத்தில் 290 பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களாம். குரூப் ஆஃப் பீப்புள், ஒவ்வொரு இன மக்கள், நம்ம சொல்கிற மால்டோ இனம், சந்தால் இனம், இது மாதிரி ஒவ்வொரு இன மக்கள் இருக்கால குரூப் ஆஃப் பீப்புள், அதில் 290 இன மக்கள் இன்னும் சுவிசேஷம் போகலை. அதில் 150 குரூப் வந்து இந்தியாவில் இருக்காங்களா, இன்னும் 150 குரூப் ஆஃப் பீப்புள் இன மக்களுக்கு சுவிசேஷம் செல்லவில்லை. பீகாரில் மட்டும் 38 பேர் இருக்காங்களாம். அப்போ உலகத்திலே அதிகமாக சந்திக்கப்பட வேண்டிய மக்கள் இருக்கிற இடம் இந்தியா தான். 150 இன மக்களுக்கு இந்த சுவிசேஷம் போகவில்லை. சுவிசேஷம் போனால் தானே ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா கடைசி காலத்துக்கு ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம், சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் முந்தி அறிவிக்கப்பட வேண்டும், அப்புறம்தான் இயேசு வருவார். அல்லேலூயா. யுத்தத்தையும் பார்த்து பஞ்சத்தையும் பார்த்து இயேசு நாளைக்கு வந்துடுவார்னு நினைக்காதங்க, இது வேதனைகளுக்கு ஆரம்பம், அவ்வளோதான். ஆனால் சீக்கிரம் வரணுமானா நமக்கு என்ன ஆத்திரம் இருக்கணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இன்னும் 150 குரூப்புக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணுமானா இது எப்படிங்க சொல்கிறது அப்படின்னா, இயேசு அதுக்கு ஒரு ஜப குறிப்பு கொடுத்துருக்கிறார். மத்தேயு 9:36 37-38 பைபிள் எடுங்க. வசனத்தை வைத்து ஜெபிக்கணும், வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். மத்தேயு 9:37-38 இயேசு கிறிஸ்து ஒரு ஜப குறிப்பு சொல்லுகிறார். தம்முடைய சீஷர்களை இயேசு நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், இன்னும் 150 குரூப் இருக்காங்க, சுவிசேஷமே சொல்லப்படலை. இந்தியாவில் 143 கோடி மக்கள், அறுப்பு மிகுதி. எங்கே போனாலும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. எங்கே போய் இயேசு பற்றி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாங்க. தெரியுமா அவங்களுக்கு எதிர்ப்பு அதிகம் இல்லை. நிறைய பேர் 1-2 இடத்துல எதிர்ப்பை வந்து வீடியோவில் போட்டு எல்லாரையும் பயமுறுத்துகிறாங்க. 100 இடத்துல சுவிசேஷம் அறிவிச்சா 2 இடத்துல வெளியே போன்றான் எதிர்க்கிற, அவ்வளோதான். 98 இடத்துல மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாஞ்சியோடு காத்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு இது அறுவடையின் காலம். நீங்க சாக்கு போக சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள ஒளிந்திருக்க கூடாது, தெருவில் இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், போதாது, மிஷினரிகள் போதாது. 143 கோடி மக்களுக்கு 60,000 மிஷினரிகள் போதாது. அப்போ அறுவடைக்கு ஆட்கள் இல்லை. இனிமே விதைக்கிற காலம் முடிஞ்சிட்டு
தண்ணீர் ஊத்துற காலம் முடிஞ்சது, அறுவடை செய்கிற காலம், போய் அறுத்து கொண்டு வரணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ போய் நீங்கள் உழணும், அப்புறம் வித விதைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், களைப்பிடுங்கணும், காற்று அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்ல அறுப்புக்கு, அறுப்புக்கு எல்லாம் நிலம் நிலம் விளைஞ்சிருக்குது. அப்போ அது அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்றார் ஜப குறிப்பு, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வேண்டி கொண்டால் பிதா அறுப்புக்கு ஆட்களை அனுப்புவார், அறுப்புக்கு ஆட்களை எழும்ப பண்ணுவார். அதுதான் அதுக்கு அர்த்தம். பாண்டவர் வந்து ஜெபிக்க சொல்கிற முக்கியமான ஜப குறிப்பு அப்பவே சொல்லிட்டார், அறுப்புக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இதில் ரொம்ப அதிசயமான காரியம் என்னென்னா, இந்த அறுப்புக்கு எஜமான் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஆத்மா ரட்சிக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு, அறுப்புக்கு எஜமான வேலையாட்களை போய் வேண்டிக் கொள். எஜமான் யார்? இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வேண்ட சொல்லி அவரே ஜப குறிப்பு கொடுக்கிறார். ஏன் சொல்லுகிறார்? அவருக்கு தெரியும் அறுவடைக்கு ஆள் வேணும்னு. ஆனால் நீங்கள் ஜெபிச்சாதான் தேவன் அதை செய்ய முடியும். நீங்கள் ஜெபிக்காட்டா தேவன் இந்த உலகத்தில் அதை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, எஜமானாகிய நான் அதை செய்கிறேன். அப்போ இந்த 150 குரூப்புக்கும் ஆட்களை கத்தரை எழுப்பணும். இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அறுவடைக்கு ஆட்களை அனுப்புங்க. ஆண்டு எல்லாம் அந்த வசனத்தில் கை வைத்து 2 நிமிடம் கருத்தா ஜெபிக்கணும். இயேசுவே, நீர் சொன்னபடி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் எஜமானனே, அறுவடையின் எஜமானனே, எங்கள் இந்தியா தேசத்தில் அறுவடைக்கு ஆட்களை எழுப்போம், 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 எழுப்போம். இந்த 150 இன மக்களுக்கு ஆண்டவரே அறுவடை செய்ய ஆட்கள் இல்லையே, ஆவியானவர் எழும்ப பண்ணுவீராக. எஜமானனே, அறுவடையின் எஜமான, நாங்கள் இத்தனை பேர் இணைந்து ஜெபம் பண்ணுகிறோம், அறுவடைக்கு ஆட்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. இந்தியா முழுவதும் அறுவடைக்கு ஆட்களை எழும்ப பண்ணுங்க, வாலிபர்களை எழும்ப பண்ணுங்க, வாலிப பெண் பிள்ளைகளை எழும்ப பண்ணுங்க, தரிசனம் உள்ளவர்களை எழும்ப பண்ணுங்க, அறுவடைக்கு ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே, அறுவடைக்கு ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரே. இந்தியா முழுவதும் அறுவடைக்கு ஆட்கள் புறப்படுவார்கள். எங்கள் அறுவடையின் எஜமானனே, உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீ சொன்னபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அறுவடையின் எஜமானனே, எங்கள் இந்தியாவிலே அறுவடைக்கு ஆட்களை எழும்ப பண்ணுவீராக. 150 இன மக்கள் மத்தியிலேயும் போய் அறுவடை செய்யும்படியாய் ஆட்களை எழும்ப பண்ணுவீராக. எழுப்புங்க ஆண்டவரே, ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே, அறுவடைக்கு ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் அதை செய்வீராக, நீர் அதை செய்வீராக. அறுவடையின் எஜமானனே, நீ சொன்னபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. 1000 பேர் இணைந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். 150 இன மக்கள் மத்தியிலேயும் அறுவடைக்கு ஆட்களை நீர் எழுப்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். அந்த அறுவடையை காண போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படி எல்லாரும் வல்லதுகர முயற்சி கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆலயம், என்எல்ஏஜி ஆலயம், எல்லா வல்லதுகர முயற்சி ஆவியில் நிரம்பி ஆண்டவரை சீக்கிரம் கட்டி முடிக்கப்படணும். அந்த கட்டட வேலைகளை நீங்கள் பொறுப்படுக்கணும். நீங்கள் தான் கட்டி தருகிற தேவன். அதனுடைய தேவை சந்திக்கப்படணும். அங்கே வேலை செய்கிற ஆட்களை கத்தர் பாதுகாக்கணும். அந்த இடத்துல சின்ன விபத்து கூட வரக்கூடாது. தேவதூதர்கள் பாதுகாக்கணும். அதில் எல்லா தடைகளும், எந்த சின்ன தடையும் வரக்கூடாது. எந்த காரியத்தில் தடை வரக்கூடாது. வேகமாய் கட்டி முடிக்கப்பட வேண்டும். அது கட்டி முடிக்கிறதுக்குள்ள 100,000 ஆத்தமா வேண்டும்.
எப்படி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எல்லாம் ஒரு மனதோடு இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அந்த ஆலையை கட்டி வேகமாய் முடிக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம். அதனுடைய தேவை சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம். அதில் பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய திட்டம் வேகமாய் நிறைவேற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அதில் ஆத்மாக்களை தாரும். 100,000 ஆத்மாக்கள் ஆவது பிரதிஷ்டைக்கு முன்னால் வேண்டும். ஆண்டவரே, ஆத்மாக்களை தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மந்தையில் இல்லாத ஆடுகளை தாரும், தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை தாரும். கர்த்தரபடி தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற பாஸ்டர்மா இருக்கிறீங்க, பாஸ்டர்மா கொஞ்சம் மேடைக்கு வர்றீங்களா? முள்ளி நிறம சபை வச்சிரு பாஸ்டர்மா இங்கே இருக்கிறீங்க, வாங்க. மேலே இருக்கிறவங்க பரவாயில்ல, இருங்க, இறங்கி வர முடியாது, அங்கே கை வைத்துங்க. சீக்கிரம் வேகமாக வாங்க, வேகமாக வாங்க, குயிக்காக வாங்க. எல்லாரும் இவங்களுக்கு ஜெபிக்கணும். பாருங்க, ஜெபிக்க வருகிற இவங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இவங்க சபைகள் எல்லாம் பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்டர்மார்கள் பாருங்கள், மேலெல்லாம் இருக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க வர முடியாது, கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை பிளஸ் பண்ணி செபிக்கணும். கர்த்தர் இந்த பாஸ்டர்மார்களை வல்லமைப்படுத்தணும், பலப்படுத்தணும், அபிஷேகிக்கணும். அவங்களுடைய சபைகள் ஊழியங்கள் பெருகணும், சபைகள் பெருகணும். மந்தை பெருகுவதை போல சபை பெருகணும். ஒவ்வொரு சர்ச்சிலையும் 10,000, 20,000, 75,000 ஆத்தமாக்கள் இருக்கணும். சென்னைக்கு வந்தால் ஒவ்வொரு சபையில் இந்த சர்ச்சில் 25,000, அந்த சர்ச்சில் 50,000 அப்படின்னு சொல்லணும். கவனிங்க, நைஜீரியாவுக்கு நான் போயிருந்தேன், அந்த எழுப்புதலை பார்க்க. கானா பகுதி ஊழியத்துக்கு போன போது நைஜீரியாவில் போய் அந்த எழுப்புதலை பார்க்கணுன்னு ஒரு சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா 25,000 பேர் உட்கார பெரிய சர்ச்சு, 25,000 பேர் ஞாயிற்றுக்கிழமை போன ஆராதனை கூடியிருந்து ஆராதிக்கிறாங்க, இடம் இல்லாமல் வெளியெல்லாம் இருக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த சர்ச்சுக்கு கூட்டு போனால் அங்கே 30,000 பேர், அதாவது இது மாதிரி 3 அடுக்கு. இப்படி தான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், 1, 2, 3 மக்கள் உட்கார்ந்துருக்குறாங்க சுற்றிலும், 30,000 பேர். இன்னொரு சர்ச்சை கூட்டு போனால் அந்த சர்ச்சு உள்ளே 50,000 பேர் உட்காரலாம். அந்த சர்ச்சு உள்ளே 50,000 உட்கார முடிய சீட்டு, மத்தியில் ஸ்டேஜு, 4 பக்கமும் ஆட்கள் உட்கார்றது. அப்போ இவ்வளோ பேர் எந்த எவ்வளோ பேர் இந்த சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஆராதனையில் 100,000 பேர் பங்கு பெறுவாங்க, உள்ளுக்குள்ளே 50,000 பேர், வெளியில் சுற்றில 50,000 பேர். 2 ஆராதனை நடக்கும்னா அப்போ இந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப் எவ்வளோ பேர்? 2,00,000. அப்போ ஒரே சிட்டியில் ஒரு சர்ச்சில் 50,000, ஒரு சர்ச்சில் 2,00,000, ஒரு சர்ச்சில் 100,000. இந்த மாதிரி சென்னை மாறணும். உலகம் முழுதிருந்து எழுப்புதலை பார்க்க சென்னைக்கு வரணும். ஒவ்வொரு சபை அப்படி மாறணும். அப்படிப்பட்ட பெரிய பெரிய சபைகளாக எழுப்புதல் காலத்தில் அப்படி தான் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருக்கிற எல்லா பாஸ்டர்மார்களை கரம் வைத்தங்க, கரம் வைத்தங்க, அவங்கள ஆசீர்வதித்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் மத்தியில் இருக்கிற தேவ மனிதர்கள், நீர் தெரிந்து கொண்ட பாஸ்டர்மார்கள், எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்டவர்கள், இவங்கெல்லாம் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய சபை எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, அதனால தான் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். எல்லாரும் இந்த பாஸ்டர்ஸ்மாரை பிளஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். புதிய புதிய அபிஷேக வல்லமை வரங்களினால் நிரப்பங்க ஆண்டவரே. அவருடைய சபைகளில் எழுப்புதல் அக்னி போடப்பட வேண்டும். சபைகள் வளர்ந்து பெருக வேண்டும். ஒவ்வொரு சபையில திரள் திரளான ஆத்துமாக்கள், 1,000,000,000 ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய சபைகளை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய ஊழியங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் முடக்கப்படுவதாக. உம்முடைய ஊழியர்களை பலப்படுத்துவீராக, வல்லமை படுத்துவீராக. பவுலை போல பயன்படுத்துங்க, பேதுருவை போல பயன்படுத்துங்க. ஆராதனையில் அற்புதங்கள் நடப்பாராக, ஆராதனையில் அற்புதங்கள் நடப்பாராக.
பெரிய பெரிய அற்புதங்களை செய்வீராக. சபைகள் வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தரபடி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மனதார அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களில் ஆலயத்தில் சொந்த இடம் இல்லாதவர்களுக்கு சொந்த இடத்தை நீங்க தரணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வானம் பூமியும் அது நிறைவும் என்னுடையது. இங்க இருக்கிற பாஸ்டர்மார்களுக்கு சொந்த இடம் இல்லை, சொந்த கட்டடம் இல்லை அப்படின்னு சொன்ன கை வைத்துங்க. அப்படி எல்லாரும் கை வைத்துங்க, எல்லாரும் வலதுகிற வைத்துங்க. ஆண்டவரே, பூமி எல்லாம் உமக்கு சொந்தம். உம்மை சர்ச்சைக்கு இல்லாத இடம் யாருக்கு? இவங்களுக்கு இடம் கொடுங்க, சொந்த இடம் கொடுங்க சர்ச்சைக்கு. சபை கட்டப்படணும் ஆண்டவரே, சொந்த இடம் கொடுக்கணும். நீங்க அதை வாய்க்க பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் சென்னை பட்டணத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சபையை கொடுத்த தேவன் ஆலயம் கட்ட இடம் கொடுப்பீராக, கட்டி கொடுப்பீராக. சபையை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனே, கட்டடத்துக்கான இடத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் சபைகள் உருவாகட்டும், சபைகள் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் தந்துட்டார் உங்களுக்கு இடம். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். காட் பிளஸ் யூ. சென்னைக்காக நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் எல்லா பாஸ்டர்ஸ் ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். உட்காருங்க. சென்னை பட்டணத்தில் 5000 சபைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 1000 மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்கிறன்றாங்க. சிஎஸ்ஐ, கேத்தலிக், லுத்தரன், இசிஐ, இது போன்ற டினாமினேஷன் பெரிய சபைகள். இண்டிபெண்டன்ட் சபைகள் 4000 இருக்கிறன்னு சொல்கிறாங்க. எல்லா சபைகளும், ஒரு சபையில் 1000 ஆத்தமா வந்துட்டாலே சென்னை பட்டணமே சர்ச்சுக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற சபையில் ஒரு சர்ச்சுக்கு 1000 பேர் ஆவரேஜாக ஆத்தமாக்கள் வந்துட்டாலே ஞாயிற்றுக்கிழமானா சென்னை பட்டணமே எங்கே தான் இருக்கும்? சர்ச்சுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆனால் சென்னை பட்டணமே சர்ச்சுக்குள்ளே வந்துடணும். அதான் எழுப்புதல். அதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ வேத வசனத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த எழுப்புதலுக்காக தினந்தோறும் உடைய வீடுகளில் குடும்ப ஜபம், தனி ஜபத்தில் எல்லாம் ஜெபிக்கணும். சபைகள்லையும் ஜெபிக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு பேசும், எங்களோடு பேசன்னு ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து காத்திருக்கிறார்கள். தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இது வருகையின் காலம், கடைசி காலம். காலத்தை நிதானியுங்கள் என்று இயேசு சொன்னபடி நாம் இந்த காலத்தை குறித்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். கடைசி காலம் என்றால் யாருக்கு கடைசி காலம்? நமக்கல்ல கடைசி காலம். நம்ம ஆண்டோடி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் திரும்ப இந்த உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ணும்போது அவருடைய குடிமக்களாக இதே உலகத்திலே வாழப்போகிறோம். அப்போ நமக்கு கடைசி காலம் அல்ல. யாருக்கு கடைசி காலம்? சாத்தானுக்கு கடைசி காலம். அவனுடைய காலம் முடிய போகிறது. ஆண்டவர் அவனை பாதாளத்தில் அடைக்க போகிறார். 1000 வருடத்திற்கு பிறகு அவனை நரகத்தின் அக்கினியிலே தள்ள போகிறார். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கிறபடி, தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் கோபத்தோடு இந்த உலகத்தில் இறங்கினதினாலே நமக்கு ஆபத்து வரும். ஏன் எந்த காலத்திலும் இல்லாத அளவு ஊழியர்களுக்கு ஆபத்துகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் ஏராளமாய் பெருகி இருக்கிறது? சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, முடிவு காலம், அவனுடைய காலம் முடிவடைய போகிறது. அதனால் தீவிரமாய் அவன் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. அதுவே இது நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தில் பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாள் சமீபித்து விட்டது, அவர் திருடனை போல வரப்போகிறார்னு வசனம் சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். சில சொல்லுவாங்க ரகசிய வருகைன்னு பைபிளில் இல்லவே இல்லை, இவங்க சிலரெல்லாம் பேசுகிறாங்க இன்னி. ஆனால் திருடனை போல வருவார் என்று சுவிசேஷத்தில் இருக்குது, இதில் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறாரு. திருடன் எப்படி வருவான்? ஃபோன் பண்ணி டிவியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவானோ, நான் இந்த மாதிரி மயிலாப்பூர் பக்கம் 3 மணிக்கு திருட வரப்போகிறேன் சொல்லிட்டு வருவான். ரகசியமாக வருவான், எப்போ வருவான்னு தெரியாது. அதனால தான் அதை ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். அப்போ எப்போ வருவான்னு தெரியாது. இயேசுவே சொல்கிறார், விழிப்பாருங்க, எந்த டைம்லையும் அவர் வரலாம், காலையிலையோ மத்தியானமோ இரவிலோ தெரியாது, ஆயத்தமாக இருங்கன்னு இயேசுவை சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவுடைய வருகை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறாரு. முந்தின அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது என்ன நடக்கும் என்பது, கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருப்போம், அவருடைய வருகை குறித்து அதிகமாக இந்த அதிகாரத்தில் பேசிக்கொண்டே வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும், அப்போதான் நீங்கள் வருகையிலே காணப்பட முடியும் என்று சொல்லி, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்ட ரட்சித்த அழைத்த தேவன் நம்மை கொண்டு போய் வருகையில் இயேசுவோடு சேர்ப்பார். ஆவியானவர் அதற்கு தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். சரி, ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க ஆயத்தமாக இருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனால் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுடைய வருகையிலே காணப்பட விரும்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், வேத வசனத்தை ஆழமாய் வாசித்து அறிய வேண்டும். முக்கியமாக நீங்கள் நிருபங்கள், நீங்கள் சுவிசேஷத்தை நம்ம வாசித்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இப்போ நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு இந்த நிருபங்களை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு வாழ முடியும், அனுதன வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு இங்கே தான் ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. அதனால் நான் அடிக்கடி இந்த நிருபங்களை வாசிப்பது உண்டு. அதை திரும்ப 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 வாசிக்கும் போது அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே நம்முடைய இருதயத்திற்குள் ஆழமாய் பதியும் பொழுது அந்த வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆகவே சும்மா பேருக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதும் ஜபம் பண்ணுவதும் அது போதாது. வேறு வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ள நமக்கு ஆவியானுடைய உதவி தேவை. அதான் பாஸ்டர் அவங்க ஜபத்தில் நம்ம நடத்தும் போது ஆவியானுடைய உதவி வசனத்தை அறிந்து கொள்ள நமக்கு அவசியம். அதுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும், ஆவியானவரே இந்த வசனத்தை எனக்கு விளக்கி காண்பியும், இந்த வசனத்தின் அர்த்தத்தை விளங்கி கொள்ள செய்யும் என்பதெல்லாம் நம்ம ஜபிக்க வேண்டிய முக்கியமான காரியம். அப்போ இதில் ஒரு 7 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:16-22 நீங்கள் வாசித்தா 7 காரியம் நமக்கு ஆலோசனையாக சொல்லப்படுகிறாரு. அதை சுருக்க சுருக்கமாக, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் எப்படி இருக்கன்னு விரும்புகிறார், இதை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் நீங்கள் பாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இதை நம்ம செய்யும் போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. அப்ப நாம் வேத வசனத்தின்படி நடப்பதற்கு வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் தான் செய்ய வேண்டிய காரியத்தை நம்மிலே நடப்பிப்பார், நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார், நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறதை நிறைவேற்றுவார். அப்போதான் நம்ம வந்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியும். அதனால இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். நீ யோவான் 17:17 இயேசு ஜபம் பண்ணும்போது, பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு ஜபம் பண்ணுகிறார். வேத வசனத்தை வைத்து தான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். வசனத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்கத்தான் நமக்குள்ளே பரிசுத்தம் பெருக முடியும். ஆண்டவரே பரிசுத்தாரும் பரிசுத்தாரும் என்று ஜெபிப்பதினால் அல்ல. சில வாலிபர்கள் வருவாங்க, பிரதர் நான் பரிசுத்தமாக வாழணும் ஜோமனுங்கன்னு சொல்லுவாங்க. மோகலாசை ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு பரிசுத்தம் வராது, ஊழியர்கள் ஜெபிக்கிறதுனால பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் வருவதற்கு நீங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். ஏன்னா இயேசு அப்படிதான் சொல்ற, சத்தியம்தான் உங்களை பரிசுத்தமாக்கும். நான் சொல்லுவேன், தம்பி அதிகமாக பைபிள் வாசிங்க, சும்மா கடமைக்கு வாசிக்காதங்க, முழங்கால நின்று வசனத்தை வாசித்து வாசித்து தியானியுங்கள். இத்தனை வருஷமான கர்த்தருடைய ஊழியத்தில் ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார். நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 50 ஆக போகிறாரு. 74 நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வந்தேன். ஆனால் இன்றைக்கும் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரை இன்றைக்கும் உடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசும். இன்றைக்கு கூட சில வார்த்தைகளை வாசிக்கும் போது இந்த வசனத்தின்படி நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி நினைக்கும் போது என் கண்களிலே கண்ணீர் வரும். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த வசனத்தின்படி என் சுபாவங்களை மாற்றும். இன்றைக்கு அந்த வசனம் என்னோடு பேசுகிறது. அந்த வசனத்தை வைத்து என்னுடைய பரிசுத்தத்திற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அதனால் தான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், அந்நியபாஷை பேசுகிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், தசம்பாகலாம் கொடுக்குறேன், ஐ எம் ஆல் ரைட், அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது வெளியில் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஆண்டவுடைய பிள்ளை கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. ஆனால் தனித்து தேவ சமூகத்தில் போகும்போது வசனத்திற்கு நடுங்குகிறவனைத்தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். வசனத்து குறித்த ஒரு நடுக்க இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன கடைசி காலத்தில் நியாயம் தீர்க்க போவது இந்த வசனம்தான். உங்களுடைய அனுபவம் ஆண்டவிட்டு ஆண்டவரே நான் அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன், அப்படியா தம்பி அப்படியா, இந்த வசனம் என்ன சொல்றது கொஞ்சம் பாரு, வசனம்தான் நியாயம் தீர்க்கும். நமக்கு இந்த அனுபவங்கள் அவசியம். இந்த அனுபவங்கள் எல்லாமே வசனத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு கிருபை கொடுப்பதற்கு. அப்போ வேத வசனத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும், உங்களுக்காக வசனத்தை தியானிக்க வேண்டும். நாங்கள் நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் நாங்கள் பிரசங்கத்துக்கு நான் வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் நான் எனக்கென்று வசனத்தை தியானித்து ஜெபிக்காதபடி பிரசங்கத்துக்கு ஆயத்தப்படுவதில்லை. முதல்ல எனக்கு அந்த வசனம் தேவை, அந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அந்த வசனம் என்னோடு பேச வேண்டும். இதுதான் நம்முடைய பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, ஒரு 7 வசனத்தை சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது 10-16 வசனம் பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. உண்மையா உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு நீங்களே யோசித்து பாருங்களேன், உண்மையா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? வெளியில சந்தோஷத்தை காண்பித்து உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர். என்ன ஊழியக்காரன பார்த்தோன்னு அழுகிறாங்க, 30 விசுவாசி, 20 விசுவாசி, எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, இப்படி நிந்திக்கிறாங்க? அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு சின்ன பிரச்சனைக்கு அழுது கொண்டு இருக்கிற விசுவாசிகளாகத்தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன ஆவியானவர் இது எழுதி கொடுத்திருக்கிறார்,
என் பிள்ளைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குதா? உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறேனா? எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேனா? பிலிப்பியர் 4:4 அழகாய் பவுல் தன்னோட அனுபவத்தை சொல்லி சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதாவது வேறு எந்த சந்தோஷமும் நிலையானது அல்ல. ஒரு வெற்றி கொடுக்கிற சந்தோஷம் அந்த வெற்றி கிடைக்கிற நாளில் தான், ஒரு லாபம் கிடைக்கிற சந்தோஷம் அந்த லாபம் கிடைக்கிற நாளில் தான், நீங்கள் விரும்புகிற காரியம் நிறைவேறினா அந்த சந்தோஷம் அந்த குறிப்பிட்ட நாள் தான். ஆனால் எப்போவுமே அந்த சந்தோஷம் நிலைத்திருக்காது. அடுத்து ஒரு தோல்வி வந்து விட்டால், ஒரு நஷ்டம் வந்து விட்டால் அந்த சந்தோஷம் பாதிக்கப்படும். ஆனால் இயேசுவுக்குள் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் இருக்குது, அதான் நிலையான சந்தோஷம். ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இயேசு எனக்குள் இருக்கிறார்ல, அதான் சந்தோஷம். இயேசு என்னோடு இருக்கிறார்ல, அதான் சந்தோஷம். இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார்ல, அதான் உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் காணப்படுகிற ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சந்தோஷம் இருக்குதா? நம்ம சோதித்து பாருங்க, இருதயத்தை சோதித்து பாருங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறாரு. ஆபகுக்கு 3:17-18 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் அற்ற போனாலும், ஒலிவ மரம் பலன் கொடாமற் போனாலும், மந்தையில் ஆடுகள் பலன் கிடைத்து போனாலும், கர்த்தருக்குள் என் ரட்சிப்பின் தேவனுக்குள். அந்த வசனத்தை முழுமையாக தியானித்து அப்படி உட்கார்ந்து யோசித்து பாருங்கள், அவர் என்ன தான் சொல்ல வருகிறான்னு கேட்டால், அத்திமரம் துளிர் விடலை, திராட்சை செடி பலன் கொடுக்கலை, அப்புறம் மந்தையில் எல்லாமே நஷ்டம் இழப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எல்லாவற்றையும் இழந்து பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் தெருவில் நின்றால் கூட என் இயேசுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ந்திருப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். எல்லாத்தையுமே இழந்து நான் ஒண்ணுமில்லாமல் ரோட்ல நிக்கிற நிலைமை வந்தாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற உண்மையான நிலையான சந்தோஷம். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். அது எனக்குள்ள இருக்குதா? பார்த்தவனாலும் பிரதர் யாருமே என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டேன், உங்களை ஏன் புரிஞ்சுக்கணும்? அதுக்கு பதில் சொல்ல தெரியும், எங்கள் அம்மா புரிஞ்சுக்கல. அப்பா உங்கள் அம்மா ஏன் உங்களை புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியும். என்ன பிறகு இப்படி சொல்ல, பிறகு உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார்ல, அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறாரா அந்த இயேசு? அவர் தான் இருக்கிறார்ல. பிறகு யார் உங்களை புரிந்து கொள்ளணும்? நம்ம உலக வேண்டாத காரியத்தை குறித்து கவலைப்பட்டு வேண்டாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், வீணான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இவங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, இவங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன புரிந்து, ஏன் புரிந்து கொள்ளணும்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், உங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு நேசர் இருக்கிறார். உங்களுடைய பலவீனமும் பலனும் அவருக்கு தெரியும். அவர் சொல்றார், மகனே மகளே, நான் இருக்கிறவனுக்கு இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? அவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் என் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ந்திருப்பேன். நமக்குள்ள சந்தோஷத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம், சங்கீதம் 51:12 தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். இந்த சந்தோஷம் எப்போ பாதிக்கப்படும்? உங்க உள்ளத்துல சந்தோஷம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? பாவம் ஒன்று தான் நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கும். நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் பாதிக்கிறது என்றால் ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்ற அர்த்தம். தாவீது அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டார். ஆண்டவர் அதை திரும்ப எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிக்கப்படும் பொழுது உண்டாகிற சந்தோஷம், அது நிலையானது, இது மாறாதது. கடைசுவரை நம்மோடு இருக்க போகிறது. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்ல, அப்ப நம்ம எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கணும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, ஏன் அப்படி கேட்குறீங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க? அப்படி யாராவது பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்களா?
நீங்க என்ன சர்ச்சுக்கு போறேன்றீங்க, பைபிள் எடுத்துக்கிட்டு போறீங்க, என்னவோ உட்காந்து டிவியில எல்லாம் நிகழ்ச்சி பார்த்து ஜபிக்கிறோன்றீங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க. சாட்சி இல்லை, சந்தோஷம்தான் உண்மையான இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சி. பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க ஒய்ஃபை பற்றி அப்பப்போ நான் பாஸ்டர்கிட்ட விசாரிப்பேன். ஆஸ்பத்திரியில் டாக்டர்களுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டு, என்ன குழப்பம் அப்படின்னா, இவங்க இவ்வளோ சீரியஸாக சிக்னஸ் ஆகி பிழைக்கிறதே கஷ்டம்னு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டமான ட்ரீட்மெண்ட் அது, அவனுடைய சரீரத்தை பாதிக்கும் வாதிக்கும், அவ்வளோ கஷ்டமான ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி யார் கொடுத்தாலும் அவங்க சோர்ந்து போய் கலங்கி பயந்து மரண பயத்தில் அப்படி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க. எப்படி இது? அவங்களுக்கு குழப்பம் வந்துட்டு, அவங்களால நம்ப முடியல. எப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? இயேசு இருந்தால் இருக்க முடியும். அதான் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுது சந்தோஷம்? என்னங்க உங்களுக்கு கஷ்டமே கிடையாது? ஆபீஸ்ல கேட்கணும் உங்களை பார்த்து, எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க. உங்க வீட்டில் பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டில் பிரச்சனை இருக்குல்ல, அதே மாதிரி எங்க வீட்டிலயும் பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க வீட்டில் இல்லாத ஒருத்தர் எங்க கூட இருக்காரு, இயேசு. அப்படி சொல்லணும், அதான் சாட்சி. அல்லேலூயா. எப்பொழுது சந்தோஷமா இருங்க. ரோமர் 14:17 சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இது இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். அதனால் இந்த சந்தோஷத்தை யாரும் பாதிக்க முடியாது, எதுவும் பாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு முதிர்ந்த, ஒரு பரிபூர்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி நாம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, அந்த சந்தோஷம் இருக்குதா? உங்க சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏன் என் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குது? அப்போ என்னோட ஏதோ ஒரு பாவம் வந்துட்டு ரட்சிப்பின் சந்தோஷம் பாதிக்கப்பட காரணம் ஒரு பின்மாற்றம் வந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை நீங்க இழந்து போயிருந்தால் ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்க வேண்டும். அதை கண்டுபிடிச்ச உடனே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் எனக்குள்ள சந்தோஷம் இல்லை? ஏன் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா, எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சரியில்லைன்னு அர்த்தம். அதை சரிப்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதனால எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்பவுமே சந்தோஷம். இதுல வேற புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ் நடபடிகள் 2:46 பாருங்களேன். அப்போஸ்தல் 2:46, அவர்கள் ஆதித்தர்ச்சபையில் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட விசுவாசிகள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோட போஜனம் பண்ணி. தெரியல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சாட்சி? மகிழ்ச்சி, எப்பவுமே சந்தோஷம், கபடமில்லாத இருதயம், வஞ்சகம் கிடையாது, புறங்கூறுவது கிடையாது, அடுத்தவங்களை பற்றி பேசுவதில்லை, கபடற்ற ஒரு குழந்தை மாதிரி இருதயம் மாறிடணும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால், இயேசு சொன்னார்ல, அப்போ சின்ன குழந்தைகள் கபடே இருக்காது, எல்லாரையும் பார்த்தா சிரிக்கும், எல்லாத்துக்கிட்டே சந்தோஷமாக அது பார்க்கும் பேசும். அந்த சின்ன குழந்தைகளை பாருங்க, அதுக்கு வைராக்கியம் இருக்காது. ரெண்டு குழந்தைகள் சண்டை போட்டால் கூட அடுத்த நேரம் தோல் மேலே கை போட்டு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கோம். அந்த மாதிரி கபடற்ற ஒரு இருதயம், எப்பொழுது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். இருதயத்தை சோதித்து பாருங்க, உங்கள் இருதயத்தில் கை வைங்க, ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உண்மையாக எனக்குள்ள சந்தோஷம் இருக்குதா? என் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குதா? அப்படின்னா இயேசுவோடு எனக்குள்ள உறவு பாதிக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், குறைவை மன்னியும், இந்த கவலைப்படுவதை மன்னியும், எனக்குள்ள சந்தோஷம் இல்லாமல் விரக்தியோடு இருக்கிறது கூட ஒரு பாவம்தான், மன்னியும். நான் எப்பவும் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், உமக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். பரிசுத்தாவியனர் கொடுக்கிற மகிழ்ச்சி என் உள்ளத்தை எப்பொழுது நிரப்ப இருக்கணும். எந்த கவலையும் பயமும் கலக்கமும் எனக்குள்ள வரவே கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன்.
ரெண்டாவது 17வது வசனம் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே ஆண்டவர் வசனம் சொல்லுற, ஆவியானவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னா ஓகே, இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா எப்படி முடியும்? இந்த மாதிரி கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்போம். இன்னைக்கு பாருங்க, அப்போ நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 21வது அதிகாரம். இந்த லூக்கா 21வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது கடைசி காலத்துக்கான அடையாளங்களை இயேசு பேசிக்கொண்டே வருகிறார். கடைசி காலத்துக்கான அடையாளங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர், இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்றார். கடைசி கால ஆபத்துகள், கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி தீமைகள் அப்படி சொல்லலாம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, யுத்தம், ரஷ்யா அந்த உக்ரைன் யுத்தம் இன்னும் நிறுத்தப்படலை, அதுக்குள்ளே இஸ்ரேல யுத்தம் ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்படுகிறது, ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதனால் நாம் தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி கடைசி காலத்தில் இந்த பக்கம் யுத்தம், யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பு, இன்னொரு பக்கத்தில் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் தைவானுடைய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்திலும் தைவான் மீது யுத்தம் தொடுக்கலாம், சீன தேசம் என்கிற ஒரு பயம் உலக அளவிலே காணப்படுகிறது. அது ஒரு பெரிய விளைவை உலக அளவில் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த மாதிரி பல காரியங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடக்கிறது. பூட்டானில் உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது, மியான்மரில் ஜனங்கள் நிறைய சிறுமையை அனுபவித்து உள்பக்கம் போராட்டம் நடக்கிறது. பல தேசங்களில் இது நடந்து கொண்டே இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனங்களுக்குள்ளே இந்த மாதிரி இன வேறுபாடுகள் அமெரிக்காவில் காணப்படுகிறது, பல தேசங்களில் காணப்படுகிறது. இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, இவங்க நம்ம நாட்டுக்காரங்க, இந்த மாதிரி துவேஷங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான ஒரு பெரிய அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கிறது, தீமைகள் உண்டாகிறது, பஞ்சம் பாருங்க. இலங்கை தேசத்தில் இந்த பஞ்சம் முடிவடையவில்லை. சில சமயம் விலைவாசி குறையுது, மறுபடியும் ஏறுகிறது. பெரிய பாதிப்பை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இலங்கை தேசத்தில் பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட பழகி கொண்டார்கள். 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாட்டை குறைத்து கொண்டார்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றவங்க பெருகிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இலங்கை தேசத்தில். நீங்கள் ஐரோப்பா நாடுகள் வளர்ந்த தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்னு நினைக்கிறோம். ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம இந்தியாவிலேருந்து வெளிவருகிற நியூஸ் பேப்பரில் ஜனங்க கியூவில் நிற்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய கியூ நிற்குது. அப்போ இது என்னடா, இது நம்ம நாடு மாதிரி தெரியல, வெளிநாடு மாதிரி படத்தில் தெரியுது, இது என்ன கியூ என்று கீழே ஃபுட்நோட் வாசித்தால், ஜெர்மன் தேசம் எவ்வளோ செழிப்பான தேசம், அங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். மாதிரி அந்த தேசத்தில் அந்த மக்கள் காலையில் 1 துண்டு ரொட்டிக்காகவும் பாலுக்காக, இலவசமான ரொட்டி பாலுக்காக கியூவில் நிற்கிறாங்க. யோசித்து பாருங்கள், பஞ்சம் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுகிறது. லண்டன்லேருந்து எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்த போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நீங்கள் நினைத்து பார்க்காத காரியம், நாங்கள் இந்த லண்டனுக்கு வந்து இத்தனை வருஷமாகிற இதுவரை பார்த்துராத ஒரு காரியத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், என்னது என்று கேட்டேன். வெள்ளக்காரங்க, இந்த நாட்டை சார்ந்த வெள்ளக்காரர்கள் காலையில் 6 மணிக்கு கீவில் நிற்கிறாங்க. எதுக்காக? இலவச ரொட்டிக்காக. தெரியுமா உங்களுக்கு, லண்டனில் உலகத்தில் நடக்கிற நிறைய காரியத்தை நம்ம கவனிப்பதே இல்லை. தேவ பிள்ளைகள் வேத வசனத்தையும் உலகில் நடக்கிற காரியத்தை கவனித்து பார்த்தால் நம்ம எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கிறோம், எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி நிறைவேறுகிறது, இப்போ நம்ம எப்படி நம்ம கடைசி காலத்தில் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அமெரிக்க தேசத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு கடந்த ஜூலை மாதம் போயிருந்த பொழுது நிறைய பேர் ரோட்டில் போர்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த டிராஃபிக் இருக்கிற இடங்களில் வந்து நின்று வீட்டுக்கு வாடகை கொடுக்க காசு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை, ஹெல்ப் மீ என்று சொல்லி போர்டோடு நிற்கிற பலரை பார்க்க முடிந்தது. வீடுகளை இழந்து நிற்கிறவங்க ஏராளமாய் பார்க்க முடியும். பஞ்சம்,
அமெரிக்கா தேசத்தில் கூட பொருளாதார வீழ்ச்சி, வீடு வேலை இழப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய பேங்குகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது. உலக அளவில் அமெரிக்காவிலே முக்கியமான பேங்குகள் இப்பொழுது க்ளோஸ் ஆகி கொண்டு வருகிறது, திவாலாகி கொண்டு வருகிறது. உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, பொருளாதார பாதிப்பு. பஞ்சம் பல தேசங்களில், பாகிஸ்தானில் பஞ்சம் நடைபெறுகிறது. நம்ம வட இந்தியாவின் சில பகுதியில் பஞ்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பஞ்சத்தினால பாதிப்பு, இதெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி நம்ம அறிந்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த சிரியாவில் நடந்த இந்த பூமி அதிர்ச்சினால் எவ்வளோ பேர் மரிச்சார்கள், எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டானது. யுத்தத்தினால பாருங்கள், தினமும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது, சரி இதெல்லாம் நடக்குங்க, இயேசு சொன்னார்ல, அதை நடக்கத்தான் செய்யும், அதை நிறுத்த முடியாது. ஆண்டவர் யுத்தமே வரக்கூடாது, பூமி அதிர்ச்சியே வரக்கூடாது, பஞ்சமே வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்க முடியாது. கட்டாயம் வரும். நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்றார். பாருங்க, லூக்கா 21:36 வசனம், 35-36 பாருங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இப்போ வருகிற பாதிப்பெல்லாம் உலக அளவில் வருகிறது. பல தேசங்களிலே யுத்தம், பல தேசங்களிலே பூமி அதிர்ச்சிகள், பல தேசங்களிலே பஞ்சங்கள், பல தேசத்திலே பாதிப்புகள், பல தேசத்திலே சபைகளுக்கு உபத்திரவம். இது உலக அளவில் பல தேசங்களை பாதிக்கிற அளவிலே நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்லிட்டு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, வருகையில் இயேசுவுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு, நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஒரு வழியை இயேசு சொல்கிறார். இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், வருகையில் காணப்படணுமானால் ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனியுங்கள். லூக்கா 21:36 என் பிள்ளைகளே, இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், கடைசி கால ஆபத்துகள் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். இனி வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னி கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் வரும். இப்பவே அறிவிச்சிட்டாங்க, சீக்கிரத்தில் கொரோனா கொள்ளை நோயை விட பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்து விட்டது. ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லிவிட்டது. தெரியுமா உங்களுக்கு, COVID-19 விட பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கொள்ளை நோய் சீக்கிரத்தில் உலகத்தை தாக்கப் போகிறது என்று அறிவித்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் லேபில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப ஒரு கொள்ளை நோய் அனுப்ப போகிறோம், திரும்ப மாஸ்க் போட ஆயத்தமாகுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலக அளவில் ஒரு அமைப்பு இருந்து அந்திகிறிஸ்துக்கு சாதகமாய் செயல்படுகிற கார்பரேட்டுகள் உலகத்தை அடிமைப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பஞ்சங்கள் தானாய் உண்டாகிற பஞ்சம் அல்ல, செயற்கையாய் உருவாக்கப்படுகிற பஞ்சங்கள். கொள்ளை நோய்கள் செயற்கையாய் உருவாக்கப்படக்கூடிய கொள்ளை நோய்கள். பூமி அதிர்ச்சியை கூட செயற்கையாய் உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதற்கான கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த கடைசி காலம். கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். இனி வந்து உலகத்தில் இதுதான் நடைபெறும். ஆனால் அதற்கு மத்தியில் நம்மை பாதுகாக்க, நமக்கு துணை நிற்க, எந்த ஆபத்து நம்மை தொடாதபடி பாதுகாக்க கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கும், உங்கள் வீட்டில் மாத்திரம் பானையில் மா குறைஞ்சு போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாது. உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கும், எலியாவுக்கு மாத்திரம் காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்து கொண்டே இருப்பார், தேவதூதனை கொண்டு போஷித்து கொண்டு இருப்பார். உலகமெல்லாம் கொள்ளை நோயின் பாதிப்பும் இருக்கும், ஆனால் உங்க வீட்டின் வாசற்படியை கொள்ளை நோய் தாண்டி வர முடியாது, வாதை உன் கோடாரத்தை அணுகாது. இதான் வாக்கு தத்துவம். உலகமெல்லாம் பஞ்சம் வரும், உலகமெல்லாம் கொள்ளை நோய் வரும், உலகமெல்லாம் பாதிப்புகள் வரும், ஆனால் உன் மீது மாத்திரம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். யாருக்கு அந்த பாதுகாப்பு?
ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது. இயேசு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார், அதாண்டு சொல்லுகிறார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால், பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். குறுக்கு வழியே கிடையாது, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணுமா? அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கடைசி காலத்தில். ஐயா, காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஜெபிங்க, ராத்திரி ஒரு மணி நேரம் ஜெபிங்கன்னா பரவாயில்ல. நமக்கு வேலை இருக்குல்ல, சமைக்கணும், பெண்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், காலேஜில் படிக்க போகிறவங்க படிக்க போகணும், எப்பொழுது எப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது? என்னைக்கு அது கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படின்னு என்ன, காலையில ஜபம் பண்ணு, மத்தியானம் ஜபம் பண்ணு, சாயங்காலம் ஜபம் பண்ணு, ராத்திரி ஜபம் பண்ணு, எப்பொழுதும் ஜபம் பண்ணு, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். லூக்கா 18 முதலாம் வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் இயேசு சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க. அப்ப எப்பொழுதும் ஜெபிக்க முடியுமா? 24 மணி நேரமும் ஜெபிக்க முடியுமா? முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா? ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு உறவு கொள்வது, தேவனோடு உரையாடுவது, தேவனோடு ஐக்கியப்படுவது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை 24 மணி நேரமும் ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரோடு பேசி கொண்டிருப்பது. காலையில் எழுந்து ஒரு 2 மணி நேரம் தனியா பாட்டு பாடுங்க, துதிங்க, ஜபம் பண்ணுங்க, பலப்படுத்தி கொள்ளுங்க. அதோடு முடிந்து விடுவது அல்ல. அது ஜப அறைக்குள்ள, ஜப நேரத்தில், ஜபிக்கிற இடத்துல, ஜபிக்கிறத மாத்திரம் அல்ல. அந்த ஜப அறை விட்டு வெளியே வந்த பிறகும் நீங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா, நான் சமையல் பண்ணும்போது ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ஜோம் பண்ணுவீங்க? நான் வந்து அரிசி எடுத்த பானையில் போடும்போது கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜோம் பண்ணுவேன். காய்கறி வெட்டும்போது ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணுவேன். அப்புறம் குழம்பு வைக்கும்போது ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணுவேன். நான் வரிசை வச்சுருக்கேன், வாலிபர்களுக்கு, சிறுப்பிள்ளைகளுக்கு, மிஷினரிகளுக்கு, சர்ச்சைக்குன்னு. ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒவ்வொன்றுக்கு மனசில் ஜோம் பண்ணிக்கிட்டே காய்கறி வெட்டுவேன், ஜோம் பண்ணிக்கிட்டே நான் சமையல் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப சிம்பிள். செய்யலால நீங்களும், ஒரு சகோதரியால் செய்ய முடிஞ்சா அவங்களால செய்ய முடியுமா முடியாதா? முடியும். வேலைக்கு போறீங்க, பைக்கில் போறீங்கல்ல, போயிட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போங்க. எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த அபிஷேகம் உங்களை ஜெபத்தில் நடத்தும். அதுக்கு தான் ஜெபம் பண்ண, அந்த ஜெப ஆவி நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டே இருக்கணும், ஜெபிக்க வைத்து கொண்டே இருக்கணும். அந்த ஜெப பழக்கத்திற்குள்ளே நம்ம வந்துவிட வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற பழக்கம், அதிகாலையில் எழுப்பி ஒரு மணி நேரம் பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து நீங்கள் ஜெபிச்சு ஒரு நாளை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆவியில் தேவனோடு இணைப்பில் இருந்து கொண்டே இருப்பீங்க. எப்பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும்? எப்பொழுது நீங்கள் துதிக்க முடியும்? இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நான் வந்து கார்ல நிறைய ஊழியத்துக்கு டிராவல் பண்றதுல, டிராவல் பண்ணி போகும்போது ஒரு சிட்டியை பார்த்தா அந்த சிட்டியை கடக்க வரைக்கும் அந்த சிட்டிக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, மதுரைக்காக ஜெபிக்கிறேன். மதுரை வழியாக அங்கே கார் போச்சுன்னா மதுரையில் இருக்கிற சபைகள், மதுரையில் இருக்கிற ஆத்மாக்கள், இந்த மதுரையில் ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் முடக்கப்படணும், ஜனங்களை ரட்சிக்கப்படணும். அவ்வளோதான். ஒரு கிராமத்தை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் ஊரெல்லாம் பார்த்தோம், ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்த மங்கு ஒரு எழுப்புதல் வரணும், ஆவி ஒன்று ஊற்றப்படணும், ரட்சிப்பை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கறி அழிக்கப்படணும். மனசில் ஒரு நிமிடம் ஜெபம். அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க பழகுங்க. ஒரு கூட்டம் மக்களை, வாலிபர்களை, ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகள் பார்த்துட்டு, ஆண்டவர் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த பிள்ளைகளை நம்ம அறிந்து கொள்ளணும், ஜெபம் செய்வது. சின்ன குட்டி பிள்ளைகளை பார்த்தீங்களா? குட்டி பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கை குழந்தைகள் பார்த்தா நம்மளை பார்த்தாலே சிரிக்கும். அது வந்து பல மதத்தை சார்ந்தவங்களுக்கு, அந்த குழந்தை இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அழகழகான குழந்தை வச்சுருப்பாங்க, அது உங்களை பார்த்தா சிரிக்கும். நீங்களை பார்த்தாலும் அதுக்கு வந்து மத வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. நான் அதை யோசித்து பார்த்த ஒரு நாள்,
இந்த குழந்தைக்கு எது கடவுள் அப்படின்னு தெரியாது. எதை அந்த தாயோ தகப்பனோ சொல்லி இதுதான் கடவுள் சொல்கிறாங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிடும், அப்படி தானே? பிறக்கும் போது ஒன்றுமே தெரியாது அதுக்கு, ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். இடையில் யாரோ சொல்கிறாங்க, அதை மனதில் வாங்கி கொண்டு அதை கும்பிட ஆரம்பிச்சிருது. அப்போ நான் ஜெபம்பண்ண, ஆண்டவரே இந்த குழந்தைகள் நீர்தான் மெய்யான் ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள செய்யும். ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க 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 கட்டாயம் அதனுடைய பலனை பார்ப்பீங்க. ஒரு ஸ்கூலை பார்த்து தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க, அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துடும். ஒரு காலேஜை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே போங்க, அந்த காலேஜுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்து விடும். உங்களுடைய ஜெபம் அங்கே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். நான் தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் முதல்ல எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பேன். அன்றுவரே உங்களுடைய ரத்தத்தை இந்த ஹோட்டலுக்குள்ளே தெளிக்கிறேன். வாய் திறந்தெல்லாம் ஜெபிக்க மாட்டேன், மனசுக்குள்ள அமைதியாக ஜெபம் பண்ண. உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த ஓனர் யாரும் அவங்க ரட்சிக்கப்படணும், இங்கே வேலை செய்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும், இங்கே ஒரு எழுப்புதல் வரணும். அன்றுவரே சில ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் செய்வது. நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல பைலட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். பைலட்டை நீர் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, பைலட்டை ரட்சிக்கப்படணும். அப்போ யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் எத்தனை விமானம் பறக்குது தெரியுமா? பல லட்சம் விமான வானத்தில் பறக்குது. அப்போ எத்தனை பைலட்ஸ் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பைலட்ஸ் வந்து விமான ஓட்டிகள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. அதில் 100,000 பேர் ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்க. நான் சொல்லு, ஆண்டவரே பைலட்ஸ் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். பைலட்ஸ் ஜெபிக்கிறவங்களா மாறினா விமானத்தில் போகும்போதே அந்தந்த நாட்டை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்குள்ள முதல் ஆசை வரணும், ஆண்டவரே பைலட்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க, தண்ணி வேணுமா இது வேணுமான்ட்டுன்னு. இது மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் இருக்காங்க உலகம் முழுதும். எல்லார் மத்தியில் அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்படணும். இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்களா மாறணும். நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டு இந்த எழுப்புதல் தரிசனம் வந்துட்டால் யாரை பார்த்தாலும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி 100,000 பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சென்னைக்குள்ளே? யோசித்து பாரு, நீங்கள் உங்களை மட்டும் பார்க்க, இப்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஜெபிக்கிறவங்களாக மாறிட்டா இந்த சென்னைக்குள்ளே இருக்கிற 100,000 பேர், 500,000 பேர் தினமும் இதே மாதிரி ஜெபிச்சுக்கிட்டா இருக்க ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் மாற்றம் வந்து விடும். ஆவியானுடைய வல்லமை பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தோட பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். நீ ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கிறனா. நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போதே ஜெபிக்க முடியும். ஆமென். ஜெபிக்கணும், வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க, மனசில் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இவங்களை ரட்சியும், அவங்கள ரட்சியும், இவங்களை தொடும். மனசில் ஜெபிச்சுக்கிட்டே துதித்து கொண்டே இருப்பார், ஆண்டவரோட இணைப்பில் இருப்பார். சரிங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ணிடுறோம். அதில் இன்னொன்று, நியூஸ் பார்ப்போம் இல்லை, நான் வந்து நியூஸ் பார்க்க உட்காரும் போதே ஆண்டவரே நியூஸில் நல்ல செய்தி வரட்டோம்ப்பா, நிறைய துர்ச்செய்தி வருதில்லை, இவங்க செத்து போயிட்டாங்க, இங்கே ஆக்சிடெண்ட்டு, இங்கே கொலை பண்ணிட்டாங்க, நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் காமிச்சா சீஃப் மினிஸ்டருக்காக ஒரு ஜபம், பிரதம மந்திரி காமிச்சா பிரதம மந்திரிக்காக ஒரு ஜபம். நியூஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும், இருதயத்தில் ஜபம் போய்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள், உங்களால் முடியும். நியூஸை பார்க்கும்போது அவங்கள பார்க்குற ஆளுக்காக ஒரு ஜபம், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மேலே கத்துற ஆளுக்கு செய்யணும், அவங்கள வழி நடத்தணும். ஒரு விபத்து நடக்கிற ஆபத்து நடந்த ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த மக்களை தொடுங்க, இந்த மாதிரி இனி விபத்து வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஜபம் செய்வது இஸ்ரேல் தேசம் யுத்தம் நடக்குது, ஆட்கள் மறிக்கிறாங்க. ஆண்டவரே பாவம் இந்த மக்கள் பாருங்க, பாலஸ்தீன மக்கள் இந்த பெண்களும் குழந்தைகளும் என்ன பாடுபடுறாங்க. அந்த காட்சி நம்முடைய இருதயத்தை பாதிக்குது, ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குகிறது. உங்களை பாதிக்குதா? நீ யோசித்து பாருங்க, எவ்வளவு பெண்கள் குழந்தைகளோட அது காயப்பட்ட குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. யோசித்து பாருங்க, அவங்க பாலஸ்தீன மக்களாக இருக்கலாம், இஸ்ரேல் மக்களாக இருக்கலாம், அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார், அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இன மக்களையும் இயேசு வெறுக்கிறதே கிடையாது, எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறார், எல்லா மக்களும் அவருக்கு ஒன்றுதான்.
எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த பாரம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, இந்த பாலஸ்தீன மக்கள், இந்த பெண்கள், குழந்தைகள் என்ன பாடுபடுறாங்க. நம்முடைய மனது வேதனை, சில சமயத்தை பார்த்துட்டு அழுது கொண்டே டிவியை பார்த்து ஜபம் செய்வேன். ஆண்டவுடைய உள்ளம் பாரம் கொள்ளுகிறதை நம்ம உணர வேண்டும். ரோட்ல போகும்போதே ஒரு ஆத்மா பார்க்கும்போது உங்களுக்குள்ள அழுக வருதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள மந்தாட்டின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதுதான் இயேசுவின் இருதயம். அந்த இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாற வேண்டும். எங்க என்ன நடந்தா நமக்கு என்ன, யார் என்ன, ஒரு நியூஸ பார்த்தா இது அப்படியா அது அப்படியா அப்படின்னு பேசிட்டு போகிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். எதை பார்த்தாலும் ஜெபிக்கணும். உங்களுடைய உள்ளத்துல இந்த ஜபங்கள் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் நியூஸ் பேப்பர் வாசித்தேன்னா ஒவ்வொரு தலைப்பை பார்த்தா அதுக்கு ஜபம் பண்ணுவேன். அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை வச்சு ஜபம் செய்வேன். அவங்களை இவங்களை பற்றி எழுதியிருக்குன்னா அவங்களுக்காக, இந்த நாட்டை பற்றி எழுதியிருந்தா அந்த நாட்டுக்காக, சின்ன 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 ஜபங்கள். எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய தொடர்பில் இருக்கும்படியான ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்வார். நீங்கள் அப்படி ஜெபிச்சுட்டே வாங்க. சில சமயம் சில சம்பவத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பெருமூச்சு உண்டாகும். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். அப்போ என்ன அர்த்தம், அந்த காரியத்துக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க ஜெப நேரத்தில் அது குறித்த பாரம் உங்களுக்குள்ள அதிகமாகும். இன்னும் அதிகமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சரிங்க, ராத்திரி வரைக்கும் ஜெபிச்சிடலாம். 11 மணிக்கு 10 மணிக்கு தூங்க போயிடுறோம்ல, அப்புறம் என்ன பண்றது? அன்று சொல்றாரு இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. எப்பொழுதும் ஜெபிக்க, தூங்கும் போது. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் நித்திரை பண்ணினேன், என் ஆவி விழித்து கொள்ளும். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல. நம்ம தூங்கும் போது நம்முடைய சரீரம் நித்திரை பண்ணும். கண்கள் மூடி இருக்கும், சரீரம் இளைப்பாறும். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் விழிப்பா இருப்பான், அவன் தூங்குவதில்லை. அந்த ஆவி தான் பரிசுத்த ஆவியினோடு கூட ஐக்கியப்பட்டு பிதா தேவனோடு தொடர்பு கொள்ளுவது. நீங்கள் ராத்திரில ஜெபம் பண்ணிட்டு படுக்க போங்க. இந்த ஜெப பழக்கத்துக்குள்ளே வாங்க. காலையில் எழும்பும் போது, 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பும் போது, நீங்கள் விழிச்ச உடனே உங்களுடைய நாவல் என்ன வரும் சொல்லுங்க. நிறைய பேர் இங்கே ஸ்தோத்திரித்து கொண்டே எழும்புவீங்க, உண்மையா இல்லையா? சோதிச்சு பாருங்க. கண்ணு விழிச்ச உடனே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு தானே விழிப்பீங்க. சிலருக்கு திடீர்னு விழிப்பு வந்த உடனே, என்னடா நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு, யார்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி நினைப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? தைரியமாக கை வைத்துங்க, அது ஒன்றும் பிசாசு கிடையாது. நிறைய பேர் அந்த அனுபவம் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த அனுபவம் எதனால, நீங்கள் நித்திரை பண்ணினால் உங்களுடைய ஆவி கர்த்தரோட பேசிக்கொண்டே இருந்தது, அது விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தது. அதனால தான் நீங்கள் எழும்பும் போது உங்களுக்கு டக்குன்னு ஏன் இதை பற்றி நினைப்பு வந்துச்சு, ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு. உண்மையாக நீங்கள் பேசுனீங்க, உங்களுடைய ஆவி தேவனோட பேசிக்கொண்டே இருந்தது. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா 24 மணி நேரம் நீங்க ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பீங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுது ஜெபத்திலே விழித்தருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம். ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, இருதயத்தில் வேறொரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க தேவனோட தொடர்பில் இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்குதா? நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் அதில் அது அதில் பழகிட்டா போதும். நிறைய பேர் இதை பற்றி தப்பாகவே நினைக்கிது, என்னுடைய பிரமையாக இருக்கும், நானே இதை கற்பனை பண்ண. உண்மை அது கிடையாது. உண்மையாக ஆவியானவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு இந்த அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த அனுபவத்தில் வளர 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 எப்பொழுது நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்பொழுதும் தேவனோட பேசிக்கொண்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது கூட தேவனுடைய குரலை கேட்க முடியும். இந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா பஸ்ல போய் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேசுவதை கேட்க முடியும். நீங்க போய் அதுக்காக தனியா ரூம்ல உட்கார்ந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினது ஆண்டவர் பேசுவார், அப்படி அல்ல. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்திலையும் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற குரலை கேட்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அனுபவம் நமக்கு தேவை. அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் அதை கேளுங்க என்று ஊழியர்கள் உங்களை நடத்துவதற்கு காரணம் அதுதான். இந்த அனுபவத்தில் நீங்க வளரணும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
இந்த வசனம் சொல்லுகிறாரு. ஆமென். மூன்றாவது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். ஆமென். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை துதிக்க முடியும்? ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது தான் நடக்க போகுது? முடிவு நன்மையாக இருக்க போகிறது, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிற்றுவலி வந்தா, தலைவலி வந்தா, ஆஸ்பத்திரி வந்த கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு டாக்டர் சொன்னா அழுகதானே வருது, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. எனக்கு ஏன் கேன்சர் வரணும் அப்படிதானே தோணுது. கேன்சர் வந்த உடனே ஆஸ்பத்திரியில் கையை உயர்த்து யாராவது ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு கேன்சர் மாதிரி தெரியுதுங்க, ரிப்போர்ட்டை பார்த்தான்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியாம எனக்கு ஒண்ணு வராது அப்படின்னு யாராவது ஆண்டவர் துதிச்சிருக்கிறீங்களா? துதிச்சா டாக்டர் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு என்னாச்சு? நீங்க சொல்லணும், உங்களுக்கு தெரியாதுங்க, என் கூட இருக்கிற இயேசு பெரியவ. கேன்சர் என்ன கேன்சர், அவருக்கு முன்னால செத்தவங்கள உயிரோடு எழுப்பாரு ஆண்டவர், என் கூட இருக்கிறாரு. இந்த கேன்சர் என்ன என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டா தேவன் அதை பார்த்து என்ன சொல்லுவார்? என் பிள்ளை என் மேலே எவ்வளவு பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறான், உங்களுக்கு அற்புதம் செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? அல்லேலூயா. பாஸ்டர் கல்யாணகுமார் ஒய்ஃபிட்ட கேட்டார், என் டாக்டர், எப்படிங்க நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்கு இது பிள்ளை? அவர் சுகம் கொடுத்தா அவருக்காக வாழ போறேன், அவர் எடுத்துக்கிட்டா அவரோட வாழ போறேன். அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, சிம்பிள். இந்த விசுவாசம் அர்ப்பணிப்புள்ள வந்துட்டா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் துதித்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். நீங்க எல்லாத்துக்கும் துதிக்க பழகிட்டீங்கன்னா முறுமுறுப்பு உங்களை விட்டு போய்விடும், உங்களை அறியாமலே போயிடும். நீங்க துதிக்க பழகுங்க, முறுமுறுப்பு போயிடும். அப்படி இல்லாட்ட எனக்கு எப்படி நடக்கணும்? நான் ஆண்டவரை தேடலையா, நான் தசமம் கொடுக்கலையா, நான் விசுவாசி தானே, எனக்கு எப்படி நடக்கணும்? ஊழியெல்லாம் செய்யறேனே, எனக்கு எப்படி நடக்கணும்? கேள்வியெல்லாம் வரும். சாத்தான் அப்படிதான் கேட்பான். நம்ம ஒரு பாதிப்பு வந்தோடனே, ஊழியம் தானே செய்யற, நல்ல ஊழியம் செய்யறேன்ற, அங்க போறேன்ற, எங்க போற, உனக்கு எப்படி நடக்கணும்? ஏன் ஊழியம் செய்யற அப்படி நடக்கூடாதா? ஊழியம் தானே செய்தாங்க. பவுலப்போஸ்தலன் பலவீனப்பட்டார்னு எழுதியிருக்கிறார்ல, எப்பா பிரார்த்தித்து மரணத்திற்கு சமீபமா இருந்தார, வியாதிப்பட்டு பாவமா செஞ்சிட்டாரு. அவ்வளவு ஊழியம், ஊழிய செய்து 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 நேரம் இல்லாம, ஓய்வெடுக்கு டைம் இல்லாம, மரணத்துக்கு ஏதுவாய் அவர் வியாதிப்பட்டு இருந்தார். அதுக்கு ஸ்தோத்திரம், சுகமானாலும் ஸ்தோத்திரம். தீமத்தையும் பலவீனப்பட்டு இருந்தார். கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்க, ஒரு சரீரத்தில் இப்படி பாதிப்பு இருக்குன்னு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அவன பாவமாக செய்துட்டா ஊழிய செய்து 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 சரீரத்தில் பாதிப்பு. எல்லாத்திற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்தேன் அப்படி கேள்வியே ஒரு விசுவாசி வாயில் வரப்படாது. நான் என்ன செய்தேன், எனக்கு எப்படி நடக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை யோசித்து பாருங்க, ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்க. நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்கு எப்படி நடக்கணும், என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம்னு அர்த்தம். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, கைத்தட்டி சிரிப்பான், ஆண்டவரை பார்த்து நகைப்பான். பாருங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? எங்கள் ஆள் பாருங்க, என்ன நடந்தாலும் என்னை தேடி வந்துடுவான். உங்கள் ஆள் ஒரு சின்ன வேதனை வந்துட்டால் சர்ச்சையே மறந்துடுவான். கேள்வி கேட்பான், ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோன்னு சொல்லி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வர இடமே கொடுக்க கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் எனக்கு நடக்க முடியாது. என் தலையில் இருக்கிற மயிரை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில என்ன நடக்க முடியும்? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். யோபு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். ரெண்டு கூட்டம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
ஒரு கூட்டம் பரலோகத்தின் தேவன் அவருடைய தூதர்கள் எல்லாம் யோபு என்ன சொல்லுவான்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சாத்தான் அவனுடைய சேனையும் பார்க்குறாங்க. யோபு மாத்திரம் பிள்ளைகள் இறந்துட்டாங்க, சொத்தெல்லாம் இழந்துட்டேன், ஆண்டவரை தேடி நான் என்னையா கண்டு நீ தலையில் கை வச்சுட்டு அழுதுருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடந்திருக்கும்? சாத்தானுடைய சேனையை கை தட்டி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. ஆண்டவரை பார்த்து, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைன்னு சொன்னீங்க, என் தாசன்னு சொன்னீங்க, எப்படி இருக்கார் பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் தாசனாகவே இருக்க மாட்டாங்க. வெறும் உலக நன்மைக்கு தான் இவங்க கத்தர் கத்தர்ன்றாங்க. வேலை வேணும், சாப்பாடு வேணும், வீடு வேணும், பிள்ளைகள் வேணும், இந்த வெறும் இந்த உலக நன்மைக்கு தான் அவங்கள தேடுறாங்க. இது இல்லைன்னா அவ்வளோ பேர் ஓடி போயிடுவான் அப்படின்னு கை தட்டி சிரிச்சிருப்பான் சாத்தான். யாருக்கு அவமானம்? கத்தர் அவமானப்பட்டு நின்றிருப்பார். இப்போ யோபு என்ன சொல்ற, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை வச்சுதான் யார் ஜெயிக்க போகிறாள் என்பது நிர்ணயிக்கப்படும். கத்தர் ஜெயிப்பாரா சாத்தான் ஜெயிப்பானா? யோபுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில தான் இருக்கிறது. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே பரலோகமே ஆர்ப்பரித்திருக்கும். தேவதூர்கள் கை தட்டி ஆர்ப்பரித்திருப்பார்கள். சாத்தான் வெட்கப்பட்டு போனான். நாம் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறோம், நாம் துதிக்கும் பொழுது சாத்தானை வெட்கப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நீ எதை செய்து கொண்டிருக்கிறீங்க? என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் வேணாலும் என்னன்னு பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும், குற்றம் சொல்லட்டும். நீ சின்ன காரியத்துக்கு வந்து அழுகிறாங்க, ஒரே அழுக, என்ன இப்படி சொல்றாங்க, இல்லாத பொல்லாலாம் சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தருக்கு பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு. இவங்க அண்ணா விசுவாசி என்ன சொல்றாரு? உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல ஐயா, பொய்யானதை சொல்றாங்களே, பொய்யா சொன்னால் சந்தோஷப்பட்டு கழிவுன்னு ஆண்டு சொன்னார். நீங்க என்னடா பொய்யா சொன்னா அழுதுகிட்டு வர்றீங்க. அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோம்? ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே, யாராவது ஒன்று பொய்யா குற்றம் சாட்டினா மாமியாரோ மருமகளோ பக்கத்து வீட்டிலையோ எதிர் வீட்டிலையோ அல்லது மற்ற ஊழியக்காரனோ அல்லது வாட்ஸ்அப்லையோ எவனாவது பொய்யா உன்னை பத்தி பேசினா எழுதுனா நீ உட்கார்ந்து அழுதுகிட்டே இரு, கண்ணீர் வடி. அப்படி ஆண்டவர் சொன்னாரா? என்ன சொன்னாரு? சந்தோஷப்பட்டு. நீ உண்மையா சந்தோஷப்படுறீங்களா? மாமியார் திட்டுனா இத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க சொல்லுங்களேன். யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம வசனத்தை விட எவ்வளவு தூரமா இருக்கும் பாத்தீங்களா? வசனத்தை சிந்திச்சு பாருங்க, வசனத்தை விட்டு தூரமா இருக்கிறோம். வசனத்துக்குள்ள நம்ம வரணும். இப்போ போற இப்போ உள்ள வாட்ஸ்அப் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் என் படத்தை போட்டு மோகலாசர் கற்பழித்து கொலை பண்ணினார், பெரிய படம் போட்டு பத்திரிக்கையில் வார பத்திரிகையில் அதை பார்த்துட்டு ஜீவானந்தம் பிறதெல்லாம் இங்கே ஜெபம் பண்ணாங்க. ஆள் நிற்பற ஞாபகம் இருக்குது. ஒருத்தர் வந்து அழுகிறாங்க, எதுக்கு அழுகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். உங்களை பற்றி பாருங்க பிரதர், இப்படிலாம் எழுதியிருக்கிறேன்னு. நான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு, அதுக்கே அழணும். அப்போ எங்களுக்கு பைபிள் காலேஜே கிடையாது. ஏசு பிடிக்கிறாருக்கு பைபிள் காலேஜில் அவன் நடந்த மாதிரி எழுதி எந்த சர்ச்சில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே போய் அடக்கம் பண்ணாங்க பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறான். அதெல்லாம் அது மாதிரி எழுதி உடனே இங்கே இருக்காங்களே இந்து முன்னணிக்காரங்க ஒரு டீம்லாம் இருக்காங்கல்ல, அதை பெருசாக பெரிய தட்டி போர்டில் அடித்து எங்கள் ஊரில் குரும்பூரில் திருச்செந்தூரில் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் என்னை பற்றி பெரிய விளம்பரம் அந்த பத்திரிக்கை செய்தியை வச்சு எல்லாரும் பார்க்குறவங்க வந்து அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறீங்க? அது உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் அழணும். பொய்யான காரியத்தை சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். நீ ஒரு பத்திரிக்காரன் தான் வந்து பேட்டி எடுக்கணும்னா எதுக்கு? என்ன உங்களை பற்றி பத்திரிகையில் எழுதியிருக்குல்ல, நாங்கள் இந்த பத்திரிக்கை உங்களை உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத எழுதுறேன்னா. நான் அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு இவனுக்கு வந்து அதே ஆட்கள், அந்த குரூப் ஆட்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்து வாய்ப்பரப்பை கேட்டு அதை வச்சு செய்தி எழுதுறதுக்கு நீ என்ன ரெக்கார்ட் பண்ணியோ நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா ரெக்கார்ட் பண்ணோம். முதல் கேள்வி என்ன கேட்டான் தெரியுமா? உங்களை பற்றி இந்த பத்திரிகையில் செய்தி வந்துச்சுல்ல, வந்த உடனே உங்களுடைய மனசில் என்ன தோணிச்சு, நீங்கள் என்ன நினச்சிங்க பார்த்தீங்களா? சாத்தா என்ன நினைக்கிறான் இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம மனதில் என்ன நினைக்கிறோன்னே தான் வாட்ச் பண்ணுறான்.
நான் சொன்ன அவனை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதித்தேன் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி அவனால் கேட்க முடியல. அப்படியே பார்க்குறான், கேட்க முடியல, அடுத்த கேள்வியும் கேட்க முடியல. சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இல்லாத பொருளாலாம் இழுத்துட்டாங்க, எப்படி அப்படி ஏதாவது பேசுவேன்னு பிசாசோட எதிர்பார்ப்பு. நான் சொன்ன சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி ஆண்டவரை துதித்தேன், அவனை பதில் கேள்வி கேட்க முடியல. யோசித்தான் திருப்பி அவனுக்கு, அது எப்படி முடியும்னா, எங்களுக்கு ஏசா தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் இருக்காரு. அது பொய்ன்றதுனால நான் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கிறேன். அது உண்மையாக இருந்தால் இந்நேரம் போலீஸ் எங்களை வந்திருக்கோம், என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், கேஸ் போட்டிருப்பாங்க. ஒன்றுமே நடக்கலை, அதிலே தெரிஞ்சுக்கலாமா அது பொய்ன்னு. அதனால் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன்றேன். ரெண்டு மூணு கேள்வியை பேரு கேட்டான், ஓடியே போயிட்டானுங்க. அவனுக்கு பத்திரிகையில் போடவும் இல்லை எழுதவும் இல்லை. அப்போ உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக இல்லாத பொல்லாதது குற்றச்சாட்டுகளை சொல்லி சாத்தானுடைய முகத்தை கவனிப்பான், உங்கள் இருதயத்தை கவனிப்பான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு, நீங்கள் அழுதுட்டீங்க சாத்தானுக்கு வெற்றி, கைத்தட்டி சிரிப்பான். நீங்கள் துதிச்சிட்டீங்க சாத்தான் வெட்கப்பட்டு போவான். அப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? இனிமே என்ன நடந்தாலும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து அழப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளை. புதுசா வரக்கூடிய விசுவாசினா பரவாயில்ல, அவங்க புதுசா வர்றாங்க, விசுவாசத்துல பலவீனமா இருப்பாங்க, பரவாயில்லை. 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசின்னு சொல்றேன். நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் எப்படி? என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க வசனம், ஆவியை அவித்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியை அவித்து போடாத, டு நாட் குவிஞ்ச் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியில் அனலாயிருங்கள்னு அர்த்தம். எப்பவும் அனலாக இருக்கணும், ஆவியில் நிறைந்த அனலாக இருக்கணும், ஜெபிச்சு அனல் பறக்கணும். அல்லேலூயா. சிலர் அபிஷேகம் பெற்றனு உப்பு செப்பு இல்லாத ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? செத்து போனவங்க கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி ஜெபம் பண்ணுறது. அண்ணலாக இருக்கணும், ஜெபம் பண்ணால் பிசாசு நடுங்கணும். அலையிலையோ சொல்லுங்க. ஆவில் அண்ணலாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி முழு ஜெபத்தில் வந்து ஆரம்ப நேரத்தில் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஊழியக்காரங்களை கொண்டு நம்ம உற்சாகப்படுத்தி அனாயிண்டிங்களை நடத்தி நம்ம எப்பவும் அண்ணல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஐக்கியம் அவசியம். அதனால தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்து இந்த ஜபத்தில் பங்கு பெற்றீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி படுத்துக்கிட்டு எப்படி அனல் வரும்? ஒழுங்காக புறப்பட்டு அடுத்த மாதம் இங்கே வரணும் ஜபத்துக்கு, அப்போ தான் அனல் வரும். அல்லையிலையா சொல்லுங்க. கொரோனா காலமாக இது, எதுக்கு வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டுங்க? சென்னைக்குள்ளே வெளியில இருந்தால் பரவாயில்ல, மற்ற இடங்களில் சென்னைக்குள்ளே உட்காந்து கொண்டே நான் ஆன்லைனில் பார்க்குறேன்னு வீட்டில் உட்காந்துருந்தீங்க, ஆண்டவர் காலை முறிச்சு படுக்கையில் போட்டுருவார், உட்காந்து பாருடா அப்படின்னு. நடக்க முடியுதுல்ல, பைக் இருக்குல்ல, கார் இருக்குல்ல, சர்ச்சுக்கு வர வேண்டியதுதானே. எல்லாரோட சேர்ந்து ஜெபிச்சாதான் அனல் வரும். வயசானவங்க நடக்க முடியாதவங்க பரவாயில்ல, அவங்க வீட்டில் இருந்து பார்க்கலாம். எதுக்கு ஆன்லைனில் ஆராதனை நடக்குது உங்களுக்கா? நடக்க முடியாதவங்க படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்கணும். மற்றவங்க உட்காந்து ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்குறேன் நீங்கள், அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், நான் வந்துட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறேன்னு ஆன்லைனில் பார்த்துக்கிட்டாரு. வர முடியாது, பல்லவத்து போக முடியாது. நாட்கள் சமீபத்து வருகிறதை உணரும் பொழுது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். வசனம் சொல்லுது, வருக நெருங்க 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 சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. சபையில் கூடி வரணும், விசுவாசிகள் கூடுகிற இடத்துல நீ இருக்கணும், அப்பதான் அனல் கொள்ள முடியும். எவ்வளவு முக்கியமான காரியம், வீட்டில் உட்காந்து ஆராதனையில பங்கு பெறேன், வீட்டில் உட்காந்து ஆல்நெட் பிரேயர்ல பங்கு பெறேன். சென்னையில இல்லாதவங்க பரவாயில்ல, சென்னைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு என்ன? யோசிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அப்பதான் ஆண்டவருடைய வருகையில காணப்பட முடியும். ஆவில அண்ணலா இருக்கணும், எப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள. அதனால தினமும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசணும். தினமும் காலையில ஆண்டவரை துதித்து பாடி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ராபின்சன் சொன்ன மாதிரி பாட்டு பண்ண மேலே அந்த மியூசிக் அடிச்சாதான் சிலருக்கு அண்ணலே வருது, ஆவியானவர் இறங்குறாருன்னு.
இது என்ன கொட்டடிச்சு இறங்குற ஆவியா? இது சிலருக்கு கொட்டடிச்சா ஆவி இறங்கும். கிராமங்களில் பாருங்க, நான் இந்து குடும்பத்தை வந்தேன்னா எங்கள் ஊரில் சாமி அடின்னு உண்டு கோயிலில், குறி சொல்லுங்கிற ஆவி. நான் போய் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல, பார்ப்பேன் பார்க்க ராத்திரியில் நடக்கும். பார்த்தீங்கன்னா குறி சொல்ல கேட்குற காட்டில் வந்திருப்பாங்க, ஒரு பாட்டில் சாராயம் இருக்கும். நான் கேட்டிருக்கேன் சின்ன கை தட்டி பாரு, தப்பு கிடையாது, அது பாவமும் கிடையாது, நமக்கு அவசியம். ஆனா இதே பழக்கத்துக்குள்ள இருக்கக்கூடாது. வீட்டில் நீங்க தனியா பாட்டு பாடி ஜெபிக்கும் போது ஆவில நிறைய அந்நிய பாஷை பேசணும். இந்த அனுபவத்தில் இருந்தா நீங்க நடக்கும் பொழுது, டிராவல் பண்ணும் போது, வேலை செய்யும் போது கூட அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஆவி தேவனோட தொடர்புல இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க இருதயத்தில் அந்நிய பாஷை பேசுகிற பழக்கத்துக்குள்ள வந்துடணும். வாயை திறந்து சத்தம் அந்நிய பாஷை பேசுவது கூடி வரும்போது, இந்த மாதிரி ஜபத்தில் உற்சாகப்படுத்தும் பொழுது, மற்றபடி நீங்க டிராவல் இருக்கும் போது, வேலை செய்யும் போது அமைதி அந்நிய பாஷையில பேசுகிற அனுபவத்துக்குள்ள வந்துடணும். நீங்க ஆவியில் அண்ணெல்லாம் இருக்கணும் எப்பொழுதும். அதான் சொல்லு, ஆவியை அவித்து போடாதிருங்கள். எபேசர் 5:18 ஆவிலே நிறைந்து மதுமான வெறி கொள்ளாமல். எனக்கு அது ரொம்ப ஒரு கேள்வி, அது எதுக்கு அப்படி மதுமான வெறி கொள்ளாமல் ஆவிலே நிறைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் யோசித்து பார்த்து என்ன ஆண்டவரே மதுபானத்துக்கு இது ஒப்பிட்டு சொல்லப்படுது என்பதாக, மதுமான வெறி கொள்ளாமல் ஆவிலே நிறைந்திருங்கள்னு. அதை யோசித்து பார்த்து நம்மூர் ஆட்கள் தான், வெளிநாட்டு ஆட்களை விட காலையில போய் தடி அடிச்சிருவோம், குடிச்சிருவோம் போதையில், அப்புறம் மத்தியானம் போவான். எதுக்கே இப்போ போகிறேன்னு கேட்டால், போதை கிக்கு இறங்கிட்டு, அது எப்பவுமே கிக்காகவே இருக்கணுமா, அது இறங்கிட்டா திருப்பி போட்டுறது, திருப்பி சாயங்காலம் போடுறது, திருப்பி ராத்திரி போடுறது. ஏன்னா அந்த கிக்கு இறங்கிட்டு, இந்த பரிசுத்தாவினுடைய கிக்கு இறங்காமல் பார்த்துக்கணும். அல்லே இல்லையா சொல்லுங்க. அதுக்கு தான் ஆவியான எழுதி வச்சு, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்திருங்கள். எப்பொழுது பரிசுத்தாவின் போதை போதையில் இருக்கணும். நம்ம பரிசுத்தாவில் எப்பவுமே நிறைந்திருக்கணும். இருதயத்தில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். உள்ளத்தில் இந்த ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். இது கடைசி காலம், இந்த காலத்தில் இது அவசியம். அதனால தான் ஆவியானவர் இவ்வளவு ஆலோசனை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியில் அனலாயிருக்கணும், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதருங்கள். எபேசியர் 4:30 பார்க்கிறோம், பரிசுத்தாவியை துக்கப்படுத்திராதங்க. ஆவியானவரை துக்கப்படுத்திட்டா என்ன நடக்கும்? உங்களை விட்டு உடனே போய்விட மாட்டார், அதுக்குள்ளே அப்படியே ஒடுங்கி போனவராக செயல்படாமல் இருந்து விடுவார். அபிஷேகம் பெற்ற நிறைய பேர் ஆவியானவரை துக்கப்படுத்த உள்ளுக்குள்ளதான் இருப்பார், செயல்படாமல் இருந்து விடுவார். அப்படியே அந்த ஆவியனுடைய அனல் குறைந்து விடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. வசனத்தை தியானிக்க தியானிக்க அனல் உண்டாகும். வசனத்தை தியானித்து நீங்க ஜெபிக்கும் போது ஆவியில் அனல் உண்டாகும். அந்த மாதிரி ஜெபிக்க பழகணும். எப்பொழுது ஆவியில் அனலா இருக்கணும், தீ பொறியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பொழுது அனலா இருக்கணும். அது மாதிரி அடுத்தது 20 பாருங்க, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான காரியம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். சில நான் தீர்க்க தரிசனத்தில் நம்புறதே இல்லை, தீர்க்க தரிசனத்தை நம்புறதே இல்லைன்னு அர்த்தம், பைபிளை நம்பலைன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனம், பைபிள் வசனமே ஃபுல்லாக தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள், தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் என்று வசனம் சொல்லப்படுகிறது. 2 Kings 20:20 பாருங்க, யோசபாத் அங்கே ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிற. 2 Kings 20:20 பாருங்க, அங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிங்க. கர்த்தரை நம்புங்கள், தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் என்று வசனம் சொல்லுகிறார். 2 Kings 20:20 பாருங்க, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தீர்க்க தரிசிகளை நம்புங்க, தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. அதில் கவனம் செலுத்த, நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துவதே இல்லை.
ஆனால் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கால ஊழியம், புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் அப்புறம் லேவியர்கள் அந்த தேவாலயத்தை சுற்றி தான் எல்லா ஊழியமும். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பலிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்போ வந்து ஆசாரியர்கள் கிடையாது, லேவியர்கள் கிடையாது. அந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிந்து விட்டது. இப்பொழுது நம்ம எல்லாரையுமே கர்த்தர் ஆசாரியர்கள் ஆக்கிவிட்டார். இங்கே ஐந்து விதமான ஊழியம், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், ஐந்து விதமான ஊழியம். அப்புறம் உதவிக்காரருடைய ஊழியம், பலவிதமான ஊழியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஊழியங்கள் தீர்க்கதரிசி ஊழியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் பாருங்கள், தாவீதை கைட் பண்ணுவதற்கு தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 11:28-29 பாருங்க. அப்போஸ்தலர் 11:28-29, அந்நாட்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழும்பி உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதிராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. 27 பாருங்க, அந்நாட்களில் எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். எருசலேம் தான் பெரிய சபை, முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட சபை. ரெண்டாவது அந்தியோகியா சபை தான் அடுத்த பெரிய சபை. எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள், ஒரு ஆள் அல்ல, வசனம் சொல்லுது சில தீர்க்கதரிசிகள், அவங்க கூட்டமாக வர்றாங்க. தீர்க்கதரிசிகள் கூட பிரிந்து கிடக்கலை, ஒரு கூட்டமாக தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. அகபு என்கிற தீர்க்கதரிசி எழும்பி உலகமெங்கும் ஒரு பஞ்சம் வரப்போகிறது என் ஆவியானவராலே அறிவிக்கிறான். அது நடந்தது என்பதை பார்க்கிறோம். கிளபுதிராயனுடைய காலத்தில் இந்த பஞ்சம் வந்தது. இந்த பஞ்ச காலத்தில் உதவி செய்வதற்கு தான் பவுலப்போஸ்தலன் பல சபைகளில் இருந்து காணிக்கைகளை பிரித்து எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்ய காணிக்கை கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தல நடபடிகளிலே நீங்கள் வாசிக்க முடியும். இதே அகபுவை குறித்து நீங்கள் மற்ற பகுதியிலே வாசிக்க முடியும். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தல நடபடிகள் 21 அப்போஸ்தலர் 21 எடுங்க, பைபிளில் கொஞ்சம் புரட்டுங்க, பாருங்கள் பைபிளில் என்ன இருக்குன்னு. அப்போஸ்தல நடபடிகள் 21:9-10 பாருங்கள். அப்போஸ்தலர் 21:9-10-11 அதாவது பிலிப்பு என்கிறனுடைய வீட்டுக்கு, செசரியா பட்டணத்தில் பிலிப்பினுடைய வீடு, பிலிப்பு என்கிற சுவிசேஷகன், அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் போய் சுவிசேஷம் அறிவித்த சுவிசேஷகன், அவனுடைய வீடு செசரியா பட்டணத்தில் இருந்தது. அவனுக்கு வந்து 4 குமாரத்திகள் இருந்தாங்களாம். அந்த 9 பாருங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பிலிப்புக்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தாங்க? 4 குமாரத்திகள். அவங்க கன்னியாஸ்திரிகளாக, அதாவது திருமணம் ஆகாமலே இருந்திருக்கிறாங்க. அந்த 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாக இருந்தாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே 4 பேர் தீர்க்க தரிசனம் சொல். உங்கள் வீட்டில் ஒரு ஆளாவது இருக்குதா? ஆ, சண்டை போடுறதுக்கு தான் ஆள் இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆள் இருக்குதா உங்கள் வீட்டுக்குள்ளே? பைபிளில் இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ளே 4 பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. வாலிப பெண் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்கள், நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். 11 வாசித்தோல அதே தீர்க்கதரிசி இங்கே வர்றார். எருசலேமிலிருந்து இவங்க பிலிப்பி வீட்டுக்கு வருகிறார். தீர்க்கதரிசி வந்தபோது அவன் எங்களிடத்தில் வந்து, அங்கே பவுல் இருக்கிறார், பவுல் அவங்க டீம் எல்லாம் ஊழியத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்லுவது? பரிசுத்த ஆவியானவர். தீர்க்க தரிசன வார்த்தை என்பது தேவன் தன்னுடைய வார்த்தையை ஒரு மனிதன் மூலமாய் மக்களுக்கு சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். அதற்கு ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். அவன் மூலமாய் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அகபு என்கிற தீர்க்கதரிசி
ஆனால் அங்கே நான்கு பேர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்களே குமாரத்திகள், அவங்க தீர்க்கதரிசிகள் அல்ல, தீர்க்கதரிசன வரம் பெற்றவர்கள். வரத்திற்கும் தீர்க்கதரிசன அழைப்பிற்கு வித்தியாசத்தை விரங்கி கொள்ளணும். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னால் அவங்க தீர்க்கதரிசிகள் அல்ல, தீர்க்கதரிசன வரம் பெற்றவர்கள். ஆனால் தீர்க்கதரிசி என்றால் அது ஒரு அழைப்பு, ஊழிய அழைப்பு. பழைய ஏற்பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு. அகபு தீர்க்கதரிசி. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடப்பாடுகள் 13 அதிகாரத்தில் வாசித்தால் அந்தியோகியா பட்டணத்தில் பல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அந்த வசனத்தை கவனிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகார் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே உரனாகிய லூகியும் கார்பங்கிற்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஒரே சபையில் எத்தனை தீர்க்கதரிசி பார்த்தீங்களா? பவுல், பர்னபா, இந்த இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள். சிமியோன், பல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க ஒரே சர்ச்சில். அவங்க போதகராக இருக்காங்க, தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு சபைக்கு ரொம்ப அவசியம் தீர்க்கதரிசிகள். ஒரு ஊழியத்துக்கு அவசியம் தீர்க்கதரிசிகள். அவங்க மூலமாக தான் சபையை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார். ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார். ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, ஒரு தேசத்துக்கு மிக அவசியம். இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலேயே நம்ம பார்க்கிறோம். பவுலும் தீர்க்கதரிசன வரம், அந்த தீர்க்கதரிசன அழைப்பை பெற்றவர். அதனால் தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதனால் இந்த காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் அவசியம். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை? இந்த கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிற சிலர் எழும்பினதுனால தீர்க்கதரிசனத்தின் மேலேயே நம்பிக்கை அற்று போய்விட்டது. அதனால் தீர்க்கதரிசனாலே நம்ப முடியவில்லை என்ற சூழ்நிலையை இன்றைக்கு சாத்தான் உருவாக்கி விட்டான். அதனால்தான் நல்ல தீர்க்கதரிசனம் இருக்கிறது, உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றதை பார்த்துட்டு தீர்க்கதரிசனத்தையே நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். என்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே தீர்க்கதரிசிகளோடு சம்பந்தப்படுத்தி நடத்தி கொண்டு வந்ததை நான் அறிகிறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் கூட. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் பேசி, அப்போ வந்து 74வது வருஷம், அப்போ வந்து ஆண்டவர் பேசி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நாட்கள் 74 இந்த அளவுக்கு வேத வெளிச்சம் கிடையாது. ஒரு தாயார் சொன்னாங்க, என்ன தம்பி வேலையெல்லாம் விட்டுட்ட, ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டதான்னு சொல்கிற, ஒரு இடத்துக்கு ஜெபிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ராயப்பேட்டையில் அப்போ மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. நான் அவங்கள முன்னால் பார்த்ததே இல்லை. ஒரு தாயார் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவங்கள்ட்ட போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் போனபோது அங்கே அந்த தாயார் வந்தாங்க. பாயில் தான் அப்படி உட்கார்ந்து வயசானவங்க உட்கார்ந்து, தம்பி பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. என் பேரை சொன்னேன், ஜெபம் பண்ணுவோமா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கேட்கல. கண்ணை மூடி ஜெபிச்சாங்க. ஆவியானவர் இறங்கினார். சத்தல விட அமைதி, அந்நிய பாஷை பேசி பேசி தீர்க்க தரிசனமாக எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தீர்க்க தரிசனத்தை கேட்குறேன், பார்க்குறேன். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க, இனி நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரோ என்று ஆச்சரியமாக நான் பார்த்தேன். அப்போ என் ஊழியத்தின் அழைப்பை கத்துற அவங்க மூலமாக உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் என்ற பேசினதை அவங்க மூலமாக உறுதிப்படுத்தி என்ன மாதிரி ஊழியம் உனக்கு வைத்திருக்கிறேன்னு கத்துறவங்க மூலமாக பேசினார். என்னை பற்றி அவங்களுக்கு முன்ன பண்ண ஒன்றுமே தெரியாது, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி உறுதிப்படுத்தினார் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய். நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலேருந்தே 78வது ஆண்டிலிருந்தே இந்த ஊழியம் ஆரம்பித்த ஆரம்பத்திலிருந்தே ஒரு தீர்க்கதரிசி அம்மா வருவாங்க. காவி உடை தான் போட்டிருப்பாங்க. நட்சத்திர அம்மானு அவங்களுடைய பெயர். படிப்பறிவு கிடையாது. பைபிளில் ஒரு சின்ன பை போட்டிருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு வருவாங்க. அவங்கள வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. எங்கள் ஊடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தம் கேட்டால் அவங்க வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்போ வருவாங்க போவாங்க தெரியாது. நான் அநேக சமயத்தில் ஊழியத்தில் தடுமாறிக்கொண்டு என்ன செய்கிறது, என்ன தீர்மானம் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, இந்த போராட்டத்தில் கலைஞர் நிற்கிற நேரம் கத்தரை அனுப்புவார். அவங்க திடீர்னு கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வர சொன்னார், வந்தேன்பாங்க. உட்கார மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, பாய் போடுங்க, ஜெபம் பண்ண, அவ்வளோதான். நான் என் மனைவி வீட்டிலேருந்து முழங்கால் போடுவேன். ஜெபித்த உடனே
ஆவியானவர் இறங்குவார். என்னென்ன பிரச்சனையோ அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தா எல்லாத்தையும் கர்த்தர் பதில் தருவார். ஒன்றுன்னா ஒன்றுன்னா ஆண்டவர் சொல்லுவார். பேசி முடித்த உடனே உங்கள் ஊழியத்தில் என்ன நடக்காது ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போயிட்டு வரேன்னு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரே ஒரு மாற்று ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, காணிக்கை கொடுத்தா யாருக்காவது கொடுத்துருவாங்க, தனக்குன்னு ஒன்றும் வைத்து கொள்ள மாட்டாங்க. ஏதாவது சாப்பிடுங்கன்னா இல்லை கர்த்தர் சாப்பிட சொல்லலை போயிட்டே இருக்கேன் அப்படி போவாங்க. அவங்கள எப்போது நான் தேடுனா எங்கே இருக்கான்னு தெரியாது. கர்த்தர் எங்கே கொண்டு போயிருப்பாரு, அங்கே இருப்பாங்க, கர்த்தரை சொன்னால் தான் வருவாங்க. அப்படி பல முறை என் ஊழியத்தில் நடந்திருக்குது. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்னை பேசினது, கைட் பண்ணது, ஆலோசனை கொடுத்தது, நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தது. அதனால் தான் தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளை பயன்படுத்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்ததே நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் இந்த தீர்க்க சொல்ல வருவாங்க, தடப்படின்னு அன்னிய பாசம் போய் தீர்க்க சொல்லுவாங்க, ஆவியில் அதை ஏற்றுக்கொள்ளாரு. அன்று சொல்வார், மகனே இது நான் பேசுறது இல்லை, அது மாம்சத்தில் பேசுறது, கவனமாறு. சரி ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ளவதில்லை. ஆவியானவர் பேசினா எனக்கு நல்லா தெரியும், இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தெளிவாக பேசுகிறார் என்று. அதனால் கள்ள தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு வேதத்திலேருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை பார்க்கணும். தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுடைய லைஃப்பை நீங்கள் கவனிக்கணும். வேத புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனா அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. தேவன் அவளை நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருந்தது. அதனால் பைபிள்லேருந்து கவனமாக அறிஞ்சிட்டா உண்மையான தீர்க்க தரிசியை அறிந்து கொள்ள முடியும். இப்பவும் இந்தியாவில் உண்மையான நல்ல தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய செய்திகள் வித்தியாசமாக இருக்கும், அவங்க பேசுகிற விதம், கர்த்தரங்க மூலமாக வெளிப்படுத்த சொல்லுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களே அதை கவனித்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உண்மையான தீர்க்க தரிசிகள் சென்னையில் இருக்கிறாங்க, சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அவங்க தீர்க்கதரிசனம் அவங்களுக்கு சுயநலமாக இருக்காது, காணிக்க மேலே நோக்கம் இருக்காது, பேர் புகழை பற்றி சிந்தனை இருக்காது, சிலர் வெளியவே தெரியலை. ஆனால் அவங்ககிட்ட போனாங்கன்னா கரெக்டாக ஆவியான ஒரு கைட் பண்ணி நடத்துவார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை இந்த சென்னை பட்டணத்தில் நானே பார்த்துருக்கிறேன், சில தாய்மார்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு வேறு மாம்ச சிந்தை எதுவும் இருக்காது, பேர் புகழ் பண சிந்தையே இருக்காது. அவங்க தான் உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். இந்த பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்கு தீர்க்கதரிசி சொல்லிட்டு வீடு வீடு அலையறாங்க பாருங்க, அவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள். நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் போதும். அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. தீர்க்க தரிசிகள் இப்பவும் இருக்கிறாங்க, கர்த்தர் இப்பவும் பயன்படுத்துகிறார், தேசத்தில் நடக்கிற காரியத்தை தெரியப்படுத்துகிறார், அது அப்படியே நடக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நான் என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன், கள்ள தீர்க்க தரிசிகளையும் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அமெரிக்காவில் இப்போ அந்த தேர்தலில் சில தீர்க்கதரிசனம், நிறைய ஊழியக்காரங்க தீர்க்கதரிசி சொல்லி, ட்ரம்ப் வரப்போகிறார், கர்த்தர் தேவதூதன் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டாங்க பாருங்க. அதனால் நான் சொன்னேன், இவங்க தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருந்திருந்தா கூட ட்ரம்ப் வெற்றி பெற்றிருப்பார். இவங்க ஆளாளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி அவரை தோக்கடிச்சிட்டாங்க. என்ன ஆண்டவர் பார்த்தாரு, ஆளாளு தீர்க்கதரிசனம் சொல்கிறானே, இதை விட்டா அவ்வளோ பேர் நான் தான் சொன்னேன், நான் சொன்னதுனால தான் அவர் வந்தார்னு சொல்லிட்டு பேர் புகழுக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவோம், நீ கத்துற தோல்வி அடை வச்சுட்டார் போல அப்படின்னு சொன்னேன் நான். அதனால் நீ கவனிக்கணும். தீர்க்கதரிசி சொல்கிறவனுடைய லைஃப் எப்படி, அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி, நல்ல வசதியாக மற்றவங்களை போல வாழ முடியாது. பழைய பாட்டு புதிய பாட்டு தீர்க்கதரிசி பாருங்கள், லைஃப் ஸ்டைலே வேறு. அவனுக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது, கத்தரும் அவங்களும் தான். அவனுக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது, வேறு அவங்களுக்கு சொந்த ஆசையே இருக்காது. கத்தர் என்ன சொல்கிறார், கத்தர் எப்படி நடத்த, அது ஒன்று தான் அவனுடைய ஆசையாக இருக்கும். அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதருங்க. கத்தர் இப்பவும் பேசுகிறார், அல்லேலூயா சொல்லுங்கள். இப்பவும் அழகாக வழி நடத்துகிறார், தெளிவாக சொல்லுகிறார், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எசேக்கியா ஃப்ரான்சிஸ் இருக்காங்க, தீர்க்க தரிசன ஊழியம், நல்ல ஒரு தீர்க்க தரிசி, நிறைய மக்களை தேசத்துக்காக எழுப்புகிறாங்க. பர்சனலாக தெரியாதவங்க என்னென்ன பேசுவாங்க, ஆனால் பர்சனலாக நீங்கள் பார்த்தா தெரியும், தேசத்துக்காக அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்கிறார். வின்சென்ட் செல்வகுமார் நல்ல ஒரு கர்த்தருடைய தீர்க்க தரிசி, எனக்கு நூற்றுக்கு நூறு தெரியும். அவங்க மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு அக்யூரேட்டாக நடக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். கொரோனா கொள்ளை நோய் வர 2019 வந்தது,
அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் கத்தர் பேசினார், சீனாவிலிருந்து ஒரு கொள்ளு நோய் உருவாக்கப்பட போகிறது, அந்த கொள்ளு நோய் உலகம் முழுவதிலும் பரவி மக்களுடைய பிணங்கள் தெருக்களிலே கிடக்கும், உலகம் முழுதும் பாதிப்பை உண்டாகும். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், வீடியோவில் இருக்குது, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நடைபெற்றது. இந்த மாதிரி பல காரியத்தை நான் அவங்களுடைய மூலமாக கத்தர் வெளிப்படுத்தினது எனக்கு தெரியும். இந்த மாதிரி உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்கள அடையாளம் கண்டு கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்காக நீங்கள் போய் நீங்கள் அதுக்காக வின்சென்ட் செல்வமாட்ட நீங்கள் தீர்க்கதரிசி தானே எனக்கு சொல்லுங்கன்னா பர்சனல் தீர்க்கதரிசனம் சொல்லவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்குறேன் அவங்கள, தனிப்பட்ட ஒரு ஆளை கூட்டு உனக்கு இந்த கல்யாணம் நடக்கும், உனக்கு இது நடக்கும், அதிர்ஷ்டம் நடக்கும், ஒருத்தர் கூட உங்க தீர்வு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. தேசத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஒரு நாட்டை குறித்து வெளிப்படுத்துவார், ஒரு சபையை குறித்து வெளிப்படுத்துவார். இதைத்தான் அவங்க மூலமாக நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆளுக்கு கூட தனிப்பட்ட முறையில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நான் பார்த்தது இல்லை. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு சொல்ல தேசத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க மணிக்கணக்காக கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், ஆட்களை வச்சு ஜெபம், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கர்த்தர் நடத்துகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதருங்க. அடுத்தது ஒரு வசனம், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 21 வசனம் பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் சோதித்து பார்க்கணும். 1 யோவான் 4:1 பாருங்களேன், 1 யோவான் 4:1 பாருங்கள். பிரியமானவர்களே, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்போவே இருக்கிறாங்க. அப்போ இப்போவும் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, தங்களை தீர்க்கதரிசிகளை விளம்பரம் பண்ணி கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு சொல்லி பெயர் புகழுக்காக சொல்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பக்கூடாது, அது தேவனால் உண்டானவைகளோ. அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, தீர்க்கதரிசி சொல்கிறவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, அவனுடைய வாழ்க்கையை கவனிங்க, கனிகளை கவனிங்க, இயேசு மகிமைப்படுகிறாரா அப்படின்னு கவனிங்க, அவங்க சொல்ற தீர்க்கதரிசன வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை கவனிங்க, சோதித்து அறியுங்கள். எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. இது கடைசி காலம், கள்ள உபதேசம் வருகிற காலம், கள்ள தீர்க்கதரிசனம் வருகிற காலம், கள்ள உபதேசங்கள் பெருகுகிற ஒரு காலம். இயேசு பைபிளை வைத்து கொண்டு தான் கள்ள உபதேசம் வரும், பைபிளை வைத்து கொண்டே கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, பைபிளை வைத்து கொண்டே கள்ள பிரசங்கங்களை பண்ணுவாங்க. கவனமாக இருக்க வேண்டிய காலம். சோதித்தறியுங்கள், எல்லாத்தையும் உடனே நம்பிடாதங்க. பார்த்து இது கர்த்தருடைய காரியம்தானா, கர்த்தர் இப்படி செயல்படுவாரா, இப்படி ஆண்டவர் செய்வாரா, இதெல்லாம் யோசித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமா, நலமானது என்னது அப்படின்னு வேத வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். கடைசியாக அடுத்ததாக கடைசி ஒரு வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமே, என்ன செய்யணுமா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. சில காரியத்தை விட்டு விலகணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40 பாருங்க. அப்போஸ்தலர் 2:40 சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்கள். அது இது பொல்லாங்கான காரியம், இது தவறான காரியம், அதை விட்டு விலகிறணும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க. பாருங்க, ஒரே பாலர் திருமண, ஆணை ஆணு கல்யாணம் பண்ணுறது, பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணுறது எல்லா நாட்டிலும் தீவிரமாய் பரவுகிறது. நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்தது, பல வருஷமாக நடக்குது. பல வருஷமாக சில அமைப்புகள் அவங்க வந்து இதை சட்டமாக்கணும், இந்தியாவில் ஆணை ஆண் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டமாக்கணும்னு சொல்லி வாதாடுறாங்க.
பல இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியாக அந்த அது வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இது வந்து அரசாங்கம்தான் சொல்லணும், அரசாங்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த சட்டத்தில் அதைத்தான் நாங்கள் தீர்ப்பு கூறுவோம், அதுக்கு மீறி செய்ய முடியாதுன்னு அரசாங்கத்திட்ட கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கவர்மெண்ட் என்ன சொன்னது, ஒரு பெரிய நல்ல காரியம் இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்குது, நாங்கள் அதை அங்கீகரிக்க முடியாது, இந்தியாவில் ஏற்கனவே உள்ள சட்டத்தின்படி தான், அதனால் ஆணோட ஆண் பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணுவதை சட்டமாக்க முடியாது என்று நம்முடைய அரசாங்கம் சொல்லிவிட்டது. இது கத்தர் கொடுத்த நம்முடைய ஜபத்தை கொடுத்த பதில். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது சட்டமாக்கப்பட்டு விட்டால் தேசத்துக்கு சாபமாகிவிடும். கடைசி காலத்தில் சாத்தானுடைய திட்டம் அதுதான். இது வேகமாக இன்றைக்கு பரவுகிறது. இப்போ அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கவன பயப்படுறாங்க. முன்னால் வாலி பிள்ளைகளை வச்சு என்ன செய்கிறேன்னு பயந்தாங்க, இப்போ குழந்தைகளை வச்சுட்டு அமெரிக்காவில் பயப்படுறாங்க. இப்போ போனபோது பிரதர் இந்த நாட்டில் இருக்கலாமா போகலாமான்னு யோசிக்கிறோம். என்ன விஷயம், 3வது 4வது படிக்கிற சின்ன பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜிலேருந்து 1st, 2nd, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் இப்போ என்ன போதனை கொடுக்குறாங்க, நீ ஆணாக வேணாலும் இருந்துக்கலாம் பெண்ணாக வேணாலும் இருக்கலாம், ஓ இஷ்டம். எப்படி டீச்சிங், நீ ஆணாக வேணாலும் இருக்கலாம் பெண்ணாக வேணாலும் இருக்கலாம், நீ ஆணாக மாறன்னு விரும்பினா அதுக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிடுறோம், நீ பெண்ணாக மாற விரும்பினா உடனே ஆப்ரேஷன் பண்ணி மாற்றி, பெற்றோர்கிட்ட கேட்காம அதை செய்துட்டாங்க. அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டு இருக்கிறாரு. அமெரிக்கா ஸ்கூல்களில் இப்போ சில ஸ்கூல்களில் இப்போ தான் என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளுக்கு தனியாக அது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம். இப்போ ஒன்று எந்த ரெஸ்ட் ரூமே யாரும் பயன்படுத்தலாம். என்ன கலாச்சாரம் போய்கொண்டு இருக்கிறது பாருங்க அமெரிக்காவில். இது இல்லை, அங்கே நம்ம பெற்றோர்களுக்கு பயத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டிலருந்தே படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் வீட்டிலருந்தே அவங்க படிக்க வச்சு எக்ஸாம் மட்டும் எழுத வைக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு அமெரிக்கா போய்கொண்டு இருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலைமை. உலகம் எங்கும் இது தீவிரமாய் பரவுகிறது. ஏன்னா அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக உலகத்தை சாத்தான் தீவிரமாக ஆயத்தப்படுத்துகிறான். நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நலமானதை மட்டும்தான் பிடித்து கொள்ளணும். மற்றதை தப்புன்னா தப்பு தான், வேதம் தப்புன்னு பேசுறது தப்பு தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரணம், ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின உடனே என்ன சொன்னார், பலுகி பலுகி பூமியை நிரப்புங்க. இந்த காரியம் வந்தாலே பலுகி பெருகுவது நின்றுவிடும், மக்கள் தொகை பெருகக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய திட்டமே, இதுக்கு மேலே பெருகக்கூடாது, அழியட்டும், இதுக்கு மேலே பெருக்க விட்டுவிடக்கூடாது. சாத்தான் தந்திரமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த சாத்தான் வெளிப்படும் பொழுது அவனுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்தை மாற்றுவதற்கான காரியம் தீவிரமாய் நடக்கிறது. எல்லாத்தையும் நம்புகிறேன். இன்னும் இப்போ வந்து அடுத்து என்ன வரப்போகிறது தெரியுமா உங்களுக்கு, அடுத்து வரப்போகிறது இப்போவே சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அரிசியை விட சின்ன சிப், அரிசியை விட நம்ம ஊர் அரிசியை விட சின்ன சிப் கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில். அந்த சின்ன சிப்புக்குள்ள 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை அதில் உள்ள பதிக்க முடியுமா, 20 லேக்ஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களை பற்றி விவரம், பேர் விவரம், தகப்பனார் பேர், குடும்ப விவரம், பேங்க் நம்பரு, உங்களுடைய லைசன்ஸ் நம்பரு, உங்களுக்கு உங்களுடைய வீட்டு அட்ரஸ், உங்களை பற்றி முழு விவரத்தை உள்ளே வைக்க முடியும் சின்ன அரிசி மாதிரி. அந்த அரிசி மாதிரியை நெத்தியிலையோ வலது கையிலையோ நீங்கள் பதித்து கொள்ளலாம் என்று அறிவிச்சிட்டாங்க. இனி அடுத்து சீக்கிரத்தில் வரப்போது விரும்புகிறவங்க இப்போவே பதித்து கொள்ளலான்னு. அந்திகிறிஸ்துவனுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது. இப்போ அது சொல்லுவாங்க, நீங்கள் அதை பதிச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே வந்து செல்ஃபோன் கூட உங்களுக்கு தேவையில்லை, எதுக்கு பேடிஎம் செல்ஃபோனை காமிக்கணும், ஒன்றும் தேவையில்லை, நெத்தியை மட்டும் காமிங்க, கையை மட்டும் காமிங்க. சீக்கிரத்தில் அது அறிவிப்பு வரும். இப்பொழுதே அமெரிக்காவில் சில பகுதிகளில் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, வேணும்னா நீங்கள் பதித்து கொள்ளலாம். இனிமே அதை கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயமாக்கி அதை வந்து கட்டாயப்படுத்தி எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க. நீங்கள் அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவ்வளோதான், முடிந்தது. அந்திகிறிஸ்தவனுடைய ஆளுகையில் சிக்கிக்கொள்ளுவீங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கடைசி காலத்துக்கான பல காரியம் தீவிரமாய் நடக்கிறது. கவனமாருங்க, எல்லாத்தையும் நம்பி விடாதிருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்க. வசனத்தில் சொல்லியிருக்கிறா, வசன பாவம்னு சொன்னால் பாவம்தான், வசனம் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் தான். அதனால் உலக மக்களை போல நம்ம பேசக்கூடாது.
ரொம்ப பரந்த மனப்பான்மை, எங்களுக்கு சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் பேசுவாங்க. சகிப்புத்தன்மை வேணும், அதனால நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான், எதுக்கு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை? அன்பு தானே முக்கியம். எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும்? பரிசுத்தம் உள்ள இயேசுவுக்கு முன்னால் அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அது மாதிரி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சீக்கிரத்தில் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி கிறிஸ்தவ, இந்து, முஸ்லீம், அந்த புத்த, அந்த மாதிரி சீக்கிய எல்லா மத தலைவர்களும் சேர்ந்து அறிவிக்க போகிறாங்க. பாருங்கள், எல்லா மதமும் ஒன்று, ஒரே கடவுள் தான். நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிற, அன்பு தான் முக்கியம். அதனால் அன்பாக ஒன்றா இணைஞ்சிருப்போம். அதனால் ஒரே ஒரு பய ஒரு ஒரு வேத புஸ்தகத்தை உருவாக்குவோம்னு சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும். இதெல்லாம் நீ வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. ஏசு எல்லாத்துக்கிட்ட அன்பாக தானே இருக்கு சொன்னார். எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருக்க சொன்னார். சாத்தான் கூட அன்பாக இருக்க சொன்னாரா? பிசாசோட அன்பாக இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் எல்லாரையும் நேசிப்பது உண்மை, ஆனால் எல்லா கடவுளும் ஒன்றாக முடியாது. எல்லாரையும் நாங்கள் நேசிப்பது உண்மை, எல்லா வேதமும் ஒன்றாக முடியாது. ஒரே மெய்யான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை, ஒரே ஒரு வேத புஸ்தகம். இதை தாண்டி யாரு என்ன உபதேசம் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமா இருக்கணும். கடைசி காலத்தில் வந்து விட்டோம். சர்ச்சுக்குள்ள பேசுவாங்க, நீங்க அறிந்து கொள்ளுங்க. பைபிளை வச்சுட்டு சில ஊழியக்காரங்க பேசுவாங்க, விலை போயிடுவாங்க காசுக்காக பேசுவாங்க. சொல்றது கரெக்டாக தானே இருக்குது மாதிரி தெரியும். கவனமா இருங்க. கடைசி கால நலமானதை நீங்க பிடித்து கொள்ளணும். மற்றதெல்லாம் புறம்பே தள்ளிடணும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வசனத்தின்படி தான் நான் வாழுவேன். வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உறுதியாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காலம், கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சமீபம், நம்ம ஆயத்தப்படுவதற்கு இந்த வசனத்தெல்லாம் மனதில் பதித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இதை வைத்து ஜெபமன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஒவ்வொரு வசனத்தை வைத்து நான் எனக்காக ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாடும் ஒரு காரியமே சந்தோஷத்தை பாதிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு என் ஒப்புக்கொள்ளுது ஜெபிச்சிருக்கிறேன். நான் இடைவிடாமல் ஜெபிக்கணும். என் தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக, அரசாங்கத்திற்காக, சபைகளுக்காக, மிஷினரிகளுக்காக நான் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கிருபை தாரும் ஆண்டவரே. எப்பவுமே நான் துதிக்கணும், முறுமுறுத்தரவே கூடாது, உம்மை கேள்வி கேட்டு விடவே கூடாது. அந்த இருதயத்தை எனக்கு தாரும். என் ஆவியில் எப்பவுமே நான் அனலா இருக்கணும். நான் அவித்து போடப்பட்ட நிலைமையில இருந்து விட கூடாது. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணி விட கூடாது. நான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். உண்மையான தீர்க்க தரிசனம், பொய்யான தீர்க்க தரிசனத்தை எனக்கு கிருபை தாரும். நலமானதை நான் பிடித்துக் கொள்ளணும். தவறு எந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எனக்கா ஜெபிச்ச பிறகுதான் உங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுகிறேன். இது வேத வசனம். அதனால் எல்லாரும் எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவுடைய வருகை சமீபித்து விட்டது. இனி வெகு காலம் செல்லாது. ஆண்டவுடைய வேளை சமீபமாகிவிட்டது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவுடைய வார்த்தையின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். எல்லாம் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க, வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வசனத்தின்படி தான் வாழணும். இந்த வசனம்தான் நமக்கு சட்ட புஸ்தகம். இதில் சொல்லப்பட்டபடி தான் என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் ஊழியம் எல்லாமே இந்த வசனத்தின்படி தான். எல்லா வலதுகரத்தில் பைபிளை ஏந்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி வாழவும், உம்முடைய வசனத்தின்படி செய்யவும், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியவும், என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் வாழ்க்கை இருக்க எனக்கு கிருபை தாரும். நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு நாள் நான் துக்கமா இருக்கவே கூடாது. எதுவும் என்னை பாதிக்க நான் இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் இயேசுக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கணும். நான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இடைவிடாமல் நான் ஜெபிக்கணும். எப்பொழுதும் இரவும் பகலும் நான் ஜெபிக்கணும். இயேசுவோடு நான் இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க.
உதவி செய்யுங்க. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். நான் முறுமுறுக்கவே கூடாது. எந்த காலத்தில் நான் முறுமுறுக்க கூடாது. எப்பொழுது நான் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கணும். ஆவிலே நான் அனலாயிருக்க கருபை தாரும். என்னுடைய அக்கு என் மீது அக்னியை அனுப்புவீராக, அக்னியை அனுப்புவீராக. எப்பொழுதும் ஆவிலே நான் அனலாயிருக்கும்படி ஆவியானுடைய வல்லமை என்னை நிரப்புவராக, அக்னி என்னை நிரப்புவராக. தீர்க்க தரிசனங்களை நான் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. உண்மையான தீர்க்க தரிசனத்தை அடையாளம் கண்டுகொள்ள கருபை தாரும் ஆண்டவரே. நலமானது நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். தவறான காரியத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிறவளை விட்டுவிட எனக்கு கருபை தாரும். விட்டுவிட கருபை தாரும். என் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தின்படி வாழ என் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நடக்க என் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானோர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். தகப்பனே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் என்னை சுத்திகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் மனதாரமாய் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த இடத்துல ஒரு சகோதரி வந்திருக்கிறீங்க. சமீப நாட்களாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு போராட்டம், ஒரு சத்தம், ஒரு உள்ளத்திலிருந்து உண்டாகிற சத்தம். உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, உன் வாழ்க்கையில் நீ நன்மை உண்டாகாது, நீ மரித்து போய்விடு என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால் நீங்கள் வெளியே சொல்ல பயப்படுறீங்க. அது வெளியே சொன்னால் தப்பாக நினைப்பாங்களே, இந்த மாதிரி ஆண்டவர் பேச மாட்டார், அது ஒரு பொருளாத ஆவி, அது ஒரு பொருளாத ஆவி, அது உங்களை வஞ்சித்து உங்களை கொல்லும்படி போராடுகிற ஆவி. இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அது வெளியேறுகிறது. விடுதலை உண்டாவதாக. வெளியேறிப்போ பொல்லாத ஆவி என்று கடிந்து கொள்ளுகிறோம். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை மகளுக்குள்ள இறங்கட்டும் என்று செபிக்கிறோம். அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு சகோதரன், நீங்க முடிந்த ஊழியத்தை செய்றீங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற நல்ல ஒரு சகோதரன், ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப வாஞ்சி உள்ள சகோதரன். நீங்கள் வேலை செய்து கொண்டே முடிந்த ஊழியத்தை செய்கிறீங்க, ஆனால் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம். உங்களுடைய மனைவிக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ள முடியாததுனால உங்களுடைய மனைவியினாலேயே நீங்கள் ரொம்ப துக்கப்பட்டு மனமடிவாகிடுறீங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி சில சமயத்தில் ரொம்ப மனம் சோர்ந்து போகிறீங்க. உங்கள் மனைவிக்காக ஜெபித்து ஜெபித்து கொஞ்சம் மனம் சோர்ந்து போன நிலைமையில் தான் அங்கே வந்தீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நீ உண்மையை முத்தமாக என்னை பின்பற்றுவது எனக்கு தெரியும். நீ உன்னால் முடிந்த அளவு பிரயாசப்பட்டு என்னை மகிமைப்படுத்துவதை நான் அறிவேன். நீ என் சமூகத்தில் சோர்ந்து போகாதே. உன் மனைவிக்காக பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நான் அவளை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து நான் சரிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நான் ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு மகளாய் மாற்றி தருவேன். உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீ கலங்காதே, நீ பயந்து விடாதே. மரணத்தின் எல்லை வரைக்கும் அவள் செல்ல வேண்டியது வரும். நீ அதை நன்மைக்கு ஏதுவாய் நான் மாற்றுவேன். நீ அந்த சமயத்தில் சோர்ந்து போகாதே. உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிப தம்பி, நீ இரு மனதோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறாய். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தாரா? ஆண்டவர் என்னை உண்மையாக ஊழியத்திற்கு அழைத்தாரா? நானாக ஊழியத்திற்கு வந்து விட்டேனா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேனா? ஒரு ஊழியமாக வாய்க்கவில்லை. ஊழியத்திற்கான வழியும் திறக்கப்படவில்லை. நான் சும்மா தானே இருக்கிறேன்.
என்பதாக எண்ணுகிறாய் வாலிப தம்பி. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் என் கூட பேசணும் என்கிற ஜபத்தோடு தான் இந்த கூட்டத்துக்கு நீ வந்தாய். ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை எனக்கென்று பிரித்து எடுத்து விட்டேன். என்னுடைய ஊழியக்காரனாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணிவிட்டேன். நீ அமர்ந்திருக்கிற காலம் இது. கொஞ்ச காலம் நீ பொறுமையாய் காத்துரு. இது நீ ஆயத்தப்படுகிற காலம். இன்னும் நீ வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தில் நீ தேறினவனாய் மாற வேண்டும். நீ இரவும் பகலும் என் வேதத்தில் தியானமாயிரு. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க உன் நேரத்தை ஒப்புக்கொடு. இன்னும் கொஞ்ச காலத்தில் ஏற்ற வேளை வந்தவுடன் நான் உனக்கான வாசலை திறப்பேன். நான் உன்னை கொண்டு செய்யப்போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன் மூலமாக செய்யப்போகிற அற்புத அடையாளங்கள் பயங்கரமாக இருக்கும். உன்னை வல்லமையோடு நான் பயன்படுத்த போகிறேன். உன் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இது உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற காலம். ஆகவே நீ சோர்ந்து போகாதே. நான் உன்னை அழைத்தது உண்மை. உன்னை பயன்படுத்த போவதும் உண்மை. இது உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிற காலம். என் சமூகத்தில் அமர்ந்திரு. என் வேதத்தை நீ ஆராய்ந்து பார்த்து அதில் தியானமாயிரு. நான் என் கிருபைகளை உனக்கு அருளி செய்து உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி. ஒரு வாலிப மகள் உனக்குள்ளே வேத வசனத்தை குறித்த சந்தேக கேள்விகள் எழும்புகிறது. நீ யாரை பார்த்தாலும் பைபிளிலிருந்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாய். அது கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்ட கேள்விகள் இப்பொழுது சந்தேகமாக மாறி இருக்கிறது. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், பைபிளில் சொல்லப்பட்டது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளே சந்தேகம் என்கிற ஆவி நுழைந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நீ சந்தேகப்படாதபடி என் வார்த்தையை விசுவாசித்தால் நான் உன்னை கொண்டு என் நாமத்தின் மகத்துவத்தை விளங்க பண்ணுவேன். நீ சந்தேகத்துக்கு இடம் கொடுப்பாயானால் சாத்தான் உன்னை விசுவாசத்தை விட்டு முற்றிலும் வழி விலக பண்ணி உன்னை கண்ணியில் அகப்படுத்தி உன்னை வேதனை நாட்களுக்குள் கொண்டு போய் விடுவான். அதற்காக சாத்தான் தந்திரமாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறான். இது உனக்குள் உன் சிந்தனையில் உண்டாகி கொண்டிருக்கிற போராட்டம். இது நீயாக உண்டாக்கி கொண்டது அல்ல. உன்னை சிலர் கேள்வி கேட்டு உன்னிடத்தை உள்ளத்தில் இருக்கிற சந்தேகத்தை பெரிதாக்கி சாத்தான் அவர்கள் மூலமாக வேத வசனங்களை சந்தேகப்பட வைத்திருக்கிறான். இந்த நாளில் ஆகிலும் மகளே, நீ சந்தேகப்படாமல் என் வசனத்தை விசுவாசித்தால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையாக வைத்து என் நாம மகிமைக்கென்று சாட்சியாய் நிறுத்துவேன். நீ இந்த சந்தேகத்தை விட்டு வெளிவராமல் தொடர்ந்து அந்த பிசாசின் ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் நீ உன்னுடைய கிருபையை போக்கடித்து என் ஆசீர்வாதத்தை இழந்து போவாய் என்று நான் உனக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்பி என் வசனத்தை விசுவாசிக்க அர்ப்பணித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஒரு சகோதரன், நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க, பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல உயர்வையும் மேன்மையையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உதவி செய்து சபைகளில் உங்கள் சபையில் நீங்கள் ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள். சமீப நாட்களில் உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டமும் இழப்பும் ஏற்பட்டு எதிர்பாராத சில நெருக்கங்களை சந்தித்து இப்பொழுது மனம் கலங்கி எல்லாத்தையும் நான் இழந்து விடுவேனோ, எல்லாம் என்னை விட்டு போய்விடுமோ என்கிற சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நான் ஆண்டவரை தேடுகிறேன், அவருடைய சபைக்கு ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்கிறேனே என்று மனதில் எண்ணுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் வழிகளை நீ எனக்கு ஒப்பு கொடுத்து என் மீது நீ நம்பிக்கையாக இருந்தால்தான் உன் காரியம் வாய்க்கும். நீ உன் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய தந்திரமான முயற்சிகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் சுய பலத்தையும் சுய ஞானத்தையும் நீ சார்ந்து கொண்டு
என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நீ விலகினாய். உன்னை அறியாதபடி என்னுடைய வழி நடத்துதலை விட்டு நீ விலகினாய். நீ எண்ணுகிறாய், உன் காணிக்கையின் மீது நான் கவனம் வைத்திருக்கிறேன் என்று. நீயோ உன் ஜெப நேரத்தை நீ குறைத்து கொண்டாய். என் சமூகத்தில் காத்திருப்பதை நீ விட்டுவிட்டாய். என் வசனத்தை தியானிப்பதை நீ மறந்து போனாய். கடமைக்காக பேருக்காக நீ வசனத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதுமாக நடந்து கொண்டிருக்கிறாய். உன் இருதயம் என்னை விட்டு விலகினது நிமித்தம் உனக்கு இந்த பாதிப்புகள் வந்தது. நீ மறுபடியும் மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்ய ஒப்பு கொடுத்தால் நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போனதை பல மடங்காய் உனக்கு தந்து நீ அநேக ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு சகோதரி, நீங்கள் அதிக வயதானவர்களும் அல்ல, வாலிப பிராயமும் அல்ல, நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரி. முடிந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து அநேகரை ரட்சிப்புகளை வழி நடத்தி கொண்டு வருகிற ஒரு சகோதரி, சமீப நாட்களாக உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாத அளவு முழங்கால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நடக்கக்கூட பலனை இழந்து வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நான் உன் முழங்கால்களை பலப்படுத்துகிறேன். மான்களின் கால்களைப் போல உன் கால்களை நான் மாற்றுகிறேன். நீ எனக்காக இந்த ஊழியத்தை செய்கிறபடியால் இன்றைக்கு நான் உன்னை பலப்படுத்துகிறேன். என் வல்லமை நான் உனக்குள் அனுப்புகிறேன், சுகமளிக்கிறேன். வல்லமை உனக்குள் இறங்குகிறது. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கிற ஆவி வெளியேறுகிறது என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். விடுதலை சரீரத்தில் உண்டாகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர், நீங்கள் சபை நடத்துகிறீர்கள், உண்மை மொத்தமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்து கொண்டீர்கள். உங்களுக்கென்று ஒன்றையும் தேடிக்கொள்ளவும் இல்லை, உங்களுக்காக எதையும் நீங்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை. நீங்கள் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு உண்மையான ஒரு தாழ்மையான ஊழியக்காரர். ஆனால் சொந்த குடும்பத்திலேயே நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் பிழைக்க தெரியாதவங்க, மற்றவங்க ஊழியத்தில் எப்படிலாம் செய்கிறாங்க, எப்படிலாம் காணிக்க வாங்குகிறாங்க என்று உங்களுடைய சொந்த குடும்பத்தாரால் நீங்கள் அற்பமாய் பேசப்படுகிறீர்கள். சில சமயம் உங்களுடைய மனம் சோர்ந்து போனாலும் நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு ஊழியத்தை செய்கிறீர்கள். ஆனாலும் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டும் என் ஊழியத்தில் பலனை பார்க்க முடியலையே, ஆத்மாக்களை நான் திரளாய் பார்க்க முடியலையே, ஊழியத்தின் காரியங்களெல்லாம் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதே என்று கலங்குகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததை நான் அறிவேன். நான் கொஞ்ச காலம் உன்னை இந்த பாடுகள் மத்தியில் நடத்தினேன். நீ உண்மையை முத்தமாய் பாடுகள் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் எனக்கு உண்மையாயிருக்க உன் அர்ப்பணித்து கொண்டபடியால் இனி வரும் நாட்கள் நீ அறுவடைய நாட்களை காண்பாய். திரளான ஆத்மாக்களை உனக்கு தருவேன். உன் ஊழியம் செழிக்கும். நீ திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ பல ஊழியங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாய். உன் அற்பமாய் பேசின உன் குடும்பத்தாருக்கு மத்தியில் நான் உன்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை உயர்த்தும் பொழுதும் நான் உன்னை கனப்படுத்தும் பொழுதும் உனக்கு திரளான ஆத்மாக்களை தரும் பொழுதும் சொந்த இடங்களை உனக்கு தரும் பொழுதும் நீ இதே மாதிரி தாழ்மையோடு நடந்து கொள். அப்பொழுது என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் ஜபம் பண்ணுகிற, எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுகிற, இரவும் பகலும் ஜெபிக்கவும் ஆத்மா பாரத்தோடு ஜெபிக்கிற என் பிள்ளைகளில் அநேகர் அவருடைய எலும்புகளிலே பாதிப்புகள், அவருடைய எலும்புகளிலே பாதிப்புகள், முதுகு எலும்பிலே பாதிப்பு, கை எலும்பிலே பாதிப்பு, ஆத்திரைட்டிஸ் இந்த முடக்குவாத பாதிப்பு, முழங்காலிலே பாதிப்பு, பாதத்திலே பாதிப்பு,
எலும்புகளை பிசாசை தாக்கி அவங்களை வேதனைக்குள்ளாக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க விடாதபடி அவங்களை மணிக்கணக்காக ஜெபித்தவர்களை முடக்கி அவருடைய ஜெபத்தை தடுக்க கிரியை செய்கிறார். இப்பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறார். என் பிள்ளைகளுக்கு நான் சுகத்தையும் விடுதலையும் அளிக்கப் போகிறேன். என் ஆவியானவர் சொல்கிறார், எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் விலகுகிறாரு, வல்லமை இறங்குகிறாரு, சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறாரு, ஆண்டவுடைய வல்லமை எலும்புகளில் இறங்குகிறாரு, முதுகு எலும்பில் உள்ள வலி மறைகிறாரு, ஆத்தரைட்டிஸ் மறைகிறது இயேசுவின் நாமத்தில், முழங்கால் வலிகள் மறைகிறது, பாதத்தில் இருக்கிற வலிகள் மறைகிறாரு, எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, ஆண்டவுடைய சுகமளிக்கிற வல்லமை பலப்படுத்துகிறது, சகல வலிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்தருடைய வல்லமையை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். Thank you Lord. அநேகர் விடுதல் அடைந்து விட்டீர்கள். புது பலனை ஆண்டவர் தந்து விட்டார். ஆவியானவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற சிலர் என் பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், என் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆத்மாக்களுக்காய் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளை சாத்தான் இன்னைக்கு பயத்தின் ஆவியினாலே தாக்குகிறான், பயத்தின் ஆவியினாலே தாக்குகிறான். சிலருக்குள்ளே மரண பயம், சிலருக்குள்ளே இரவு வந்துவிட்டால் பயம், சிலருக்குள்ளே கண்ணை மூடி தூங்குவதற்கு பயம், சிலருக்கு பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், அந்த மாதிரி சிலரை முடக்குவதற்கு சாத்தான் போராடுகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும். ஜபத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆவிகள், இது ஜபத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள், ஜபிக்கிற என் பிள்ளைகளை முடக்குவதற்காக பிசாசு கொண்டு வருகிற போராட்டம், இன்றைக்கு நான் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஆவியானவர் சொல்லுகிறார், பயத்தின் ஆவி விலகுகிறாரு, பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறாரு, பயப்படுத்துகிற சொப்பனங்களை கொண்டு வருகிற ஆவி, பயப்படுத்துகிற காட்சிகளை காண்பிக்கிற ஆவி, ஜபத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவியே, உன்னை கட்டிட்டு கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவ பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, உன் கையை எடு பொல்லாதவனை என்று கட்டி பயத்தின் ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் சொல்லுகிறார், அதில் ஒரு சிலரை மிக பலமாயவன் தாக்குகிறான். உங்களுக்குள்ளே தற்கொலை எண்ணம் மறுகிறது, தற்கொலை பண்ணி மறித்தபடி என்கிற சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட சிலர் இந்த இடத்துக்குள்ள இருக்கிறீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் இப்போ உங்களுக்குள்ள சந்தேகம், உண்மையான ரட்சிக்கப்பட்டனா, உண்மையான ஆண்டவுடைய பிள்ளை தானா, உண்மையாக அபிஷேகம் பெற்றனா, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, இது கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிற சத்தருவின் கிரியை, அது ஒரு போராட்டம், நான் இன்றைக்கு உனக்கு ஜெயம் தருவேன். இந்த மாதிரி போராட்டம் எனக்கு இருக்குது, ஒரு ஆவி பேசுது, தற்கொலை பண்ணு என்று சொல்லுகிறாரு, தற்கொலை எண்ணம் வருகிறாரு, நான் ஜெபிக்கிற ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற மகள்தான், மகன்தான், ஆனாலும் எனக்கு இந்த போராட்டம் இருக்கிற, அப்படி சொல்கிறவங்க மட்டும் வல்லதுகர முயத்தங்க, அவங்க மட்டும் வல்லதுகர முயத்தங்க, சிலர் இருக்கிறீங்க நல்ல உயர்த்தங்க, பயப்படாதங்க. இப்போ ஆண்டவுடைய அக்னி உங்கள் மேலே இறங்க போகிறாரு, அந்த ஆவியனுடைய கட்டு அறுக்கப்பட போகிறாரு. மேல் பகுதியிலும் இருக்கிறீங்க, இப்போ ஒரு அக்னி இறங்க போகிறது உங்கள் மேலே, அந்த உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த ஆவி விலக போகிறது. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய அக்னி இவர்கள் மேலே இறங்குவராக. பொல்லாதவனை கட்டிட்டு கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாதவனை கட்டிட்டு கொள்ளுகிறேன், விலகி போ பொல்லாத சத்துருவேன், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் விலகுவராக, உன்னை கட்டிட்டு கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய பிள்ளைகளோடு பேசுவனுக்கு அதிகாரம் இல்லை, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த ஆவிகள் விலகட்டும். கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ள ஒரு வாஞ்சை, நானும் இடைவிடாமல் ஜெபிக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். நான் வாஞ்சிக்கிற என்னால் முடியலையே, ஜெபிக்க ஆரம்பித்தாலே சோர்வு வந்துடுது, பலவீனம் வந்து விடுகிறது என்று இப்ப ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இப்பொழுது என் ஆவியை நான் ஊற்ற போகிறேன். அது ஒரு ஜெப ஆவி, மன்றாட்டின் ஆவி, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஆவி, ஜபத்திலே தரித்திருக்க செய்கிற அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல ஊற்றப்பட போகிறது. ஜப அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது. ஒவ்வொருவர் மீதும் அக்னியோ இறங்குவராக, அந்த அபிஷேகம் இறங்குவராக, ஜப அபிஷேகம் இறங்குவராக, ஜபத்தை தடை பண்ணுகிற சத்தருடைய வல்லமை அழிவராக, அக்னி இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் இப்பொழுது, இப்பொழுது. இன்னும் பலமாக இறங்குகிறது, மேல் பகுதியில் பால்கனி பகுதியிலேயும் இருக்கிற யாவர் மேல் அக்னி இறங்குகிறது. It is a fire of the Holy Ghost. ஒரு அக்னி, ஜப அக்னி, ஒரு ஜப அக்னி இறங்கட்டும் யாவர் மேலும், நிறப்பட்டும் ஒவ்வொருவரையும். சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அக்னி, பிசாசின் வல்லமைகளை உடைத்தறிகிற ஒரு அக்னி, ஜபத்திற்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் முடக்கப்படட்டும். இன்று முதல் ஒரு ஜப அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஒரு ஜப அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், அதற்கு அடையாளமாய் ஒரு காரியம் நடக்க போகிறது. எல்லாரும் வல்லதுகர முயத்தங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் மீது என் மன்றாட்டின் ஆவியை ஊற்றப் போகிறேன். அவள் ஆத்தமாக்களுக்காக நான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுததை போல, இந்த சென்னை பட்டணத்தின் ரட்சிப்புக்காக இந்த மக்களுக்காக அழுது புலம்புவார்கள். அந்த ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்றப் போகிறேன். அவர்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இப்பொழுது அழுது புலம்ப போகிறார்கள். ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி அநேகர் மேலே ஊற்றப்படுகிறாரு, 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 ஊற்றப்படுகிறாரு. இப்பொழுது ஒரு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படுகிறாரு. ஆத்மாக்களுக்காக அழுது புலம்புகிற ஆவி ஊற்றப்படுவதாக, ஒவ்வொருவர் மேல இந்த ஆவி ஊற்றப்படுவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஆத்ம பாரத்தினால் நிரப்புவதாக. எருசலேமை பார்த்து நீர் அழுதீரே, அந்த பாரம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். தேங்க்யூலா. ஒரு ரெண்டு நிமிடம் எல்லா வல்லதுகர முயற்சி, அமைதியாய், அமைதியாய், கண்கள் மூடி இருக்கட்டும், உதடுகள் மூடி இருக்கட்டும். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், நான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதேன், என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அதுதான் எழுப்புதலை எருசலேம் பட்டணத்திலே கொண்டு வந்தது. நான் வடித்த கண்ணீரினால ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரே நாள் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னுடைய கண்ணீருக்கு பிதா பதில் கொடுத்தார். இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற இந்த லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குடிகாரர்கள், துன்மார்க்கர், விபச்சாரம், பாவத்தில் அகப்பட்டவளுக்காய் ஒரு பாரத்தை உண்டாக்கி கண்ணீர் ஒடித்து ஜெபிக்க சிலருக்குள்ள இந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறேன். இப்போ அமைதியா வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, இயேசு மாத்திரம் கண் முன்னால் நிறுத்துங்க. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் எப்படி கெச்சமனை தோட்டத்தில் இயேசு பெருமூச்சு விட்டு அழுது மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தாரோ, எருசலேமை பார்த்து அழுதாரோ, அந்த பாரம் வரப்போகிறார். அந்த பாரத்தை ஆவியானவர் தரப்போகிறார். உங்களுக்குள்ள ஒரு கண்ணீரும் அழுகையும் புலம்பலும் சென்னை பட்டணத்துக்காக, சென்னை மக்களுக்காக, இந்த ஆத்து மக்களுக்காக தேவனே துர்கா மாதலா கபாதலா கபகா
என் ஜனரட்சிக்கப்படணுமே தேவனே ஆண்டவரே, என் ஜனரட்சிக்கப்படணுமே, வாலிபர்கள் ரட்சிக்கப்படணுமே, சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, என் ஜனரட்சிக்கப்படணுமே, இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே 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 ஆண்டவரே. சிலருக்குள்ளே கற்ப வேதனை வருகிறாரு, சிலருக்குள்ளே பெருமூச்சு வருகிறாரு, பெருமூச்சு வருகிறாரு, பெருமூச்சு விட்டு அழுகிற அபிஷேகம் இறங்குகிறாரு. ஆத்தமாக்களுக்காக சென்னப்பட்டன ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே ஆண்டவரே தேவனே, ஜனங்களை ரட்சிக்கணுமே, ஆத்தமாக்கள் ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே. அண்டுவரே ரட்சியும், அண்டுவரே ரட்சியும், சென்னை பட்டணத்தை ரட்சிங்கப்பா, என் ஜனத்தை ரட்சிங்க ஆண்டவரே. தகாபாந்தலாபாந்தலாபாம். சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதை நான் பார்க்கிறேன், சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. சிலர் இயேசுவை தரிசிக்கிறீங்க, அவருடைய துக்க முகம் உங்களுக்கு தெரிகிறது, அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிவதை தெரிகிறது. சிலர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்துவதை பார்க்கிறீங்க, ஆண்டவர் பாரம் கொடுக்கிறார், இந்த சென்னை பட்டணத்துக்காக ரத்தம் சிந்தினேனே, இந்த சென்னை பட்டணத்து மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேனே. நீயும் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணு மகளே, மகனே நீயும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த அனுபவத்தை சிலர் பார்க்கிறீங்க, சிலர் அவரை தரிசிக்கிறீங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்துகிறது, கண்ணீரோட ஜெபிங்க ஜெபிங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கதறி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஜன எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் மனம் திரும்பணுமே, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே. த கபாந்த லபா ஷரபா து கபாந்த லதர ஷர கபாந்த லபு துடர ஷரப கபாந்த ரட்சிங்க ஆண்டவரே ரட்சிங்க. ஒரு ரெண்டு நிமிடம் அமைதியா உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, சென்னை பட்டணத்தை உங்களுடைய கண் முன்னால நிறுத்தி, எவ்வளவு லட்சம் மக்கள், எவ்வளவு லட்சம் கண் முன்னால் அவங்களை நிறுத்தி, லட்சக்கணக்கான வாலிபர்கள், லட்சக்கணக்கான வாலிபர் பெண் பிள்ளை, சிலருடைய உள்ளம் ஆவியிலே நெருக்கப்படுகிறது. ஒரு பெருமூச்சு ஒரு நெருக்கத்தை ஆவியானவர் உண்டாக்குகிறார், கதறி அழணும் போல ஒரு நெருக்கம், எவ்வளவு முடியுமோ அவளை கதறி ஜெபிங்க. தேசம் இந்த பட்டணத்துக்காக,
இந்த பட்டணத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட. அடக்கி கொள்ளாதுங்க, அடக்கி கொள்ளாதுங்க. எவ்வளவு முடியுமோ கதறி ஜெபம் பண்ணுங்க. இயேசு பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார், முகங்குப்புற விழுந்து கதறினார், தேவனே எங்க சென்னை பட்டணம் ரட்சிக்கப்படணும் ஐயா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே, பிள்ளைகள் எல்லாம் தேவனே ரட்சியோ ரட்சியோ. அவருடைய மனக்கண்ணை திறங்காண்டவரே, உங்களை வெளிப்படுத்த காண்டவரே, என் ஜனத்துக்கு உங்களை வெளிப்படுத்த காண்டவரே, வெளிப்படுத்த தகப்பனே, உம்முடைய பாதபடியிலே நாங்கள் நிற்கிறோம், உம்முடைய காயப்பட்ட கால்களை பிடித்து கெஞ்சி நிற்கிறோம். எங்க சென்னை பட்டணத்துக்கு இறக்க செய்யுங்க, என் ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்க, என் ஜனங்களை ரட்சை காண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே, மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரே, மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க கூட வேலை பார்க்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க கூட படிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிற எழுப்புதல சீக்கிரத்தில் கட்டளை இடுங்க, சீக்கிரத்தில் இந்த எழுப்புதல கட்டளை இடுங்க ஆண்டவரே. நாங்கள் அதற்காய் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த பாரம் இந்த பிள்ளைகளை விட்டு விலகாதிருப்பதாக, இந்த ஆத்தம பாரம் இவருடைய உள்ளத்தை விட்டு விலகாதிருப்பதாக, இரவும் பகலும் ஜெபிக்கிற அந்த பாரம் அவளை உள்ளத்தை அழுத்துவதாக, தொடர்ந்து ஜெபிக்க கருமை கொடும், பயன்படுத்தும். சீக்கிரத்தில் நாங்கள் எழுப்புதலை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.